என்று சொல்கிறார். நான் சொல்கிறது தமிழிசை என்பது இந்த இசையை சொல்லுகிறேன். ஆகவே இந்த தமிழிசை பாராட்டுவீர் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு இடத்திலே கூட சொல்லுகிறார், இந்த தியாகையரை பற்றி பாரதிதாசன் ஒரு இடத்துல பேசுகிறார். எப்படி என்ன, எப்படி தியாகையர் அந்த அவருடைய மொழியிலே அந்த கீர்த்தனைகளை எவ்வளவு அசகு பிசகாமல் எவ்வளவு தூய்மையாக அவர் பாடுகிறாரோ அதே போல நம் தமிழ் மொழியிலே பாட வேண்டும் என்று அவரை வந்து மிக அற்புதமாக அதை சொல்லுகிறார். கண்ணல் தமிழே, நீ ஒரு பூக்காடு, நான் ஒரு தும்பி, மங்கை ஒருத்தி தரும் சுகம் எங்கள் மாத்தமிழுக்கு ஈடில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே பெண்ணாக பிறந்தாலும் தமிழ் மகளாக இருத்தல் வேண்டும் என்று பாவேந்தன் சொல்கிறான். இமயமலை போல் உயர்ந்த ஒரு நாடும் தன்மொழியால் தாழ்ந்தால் வீழ்ந்துவிடும், செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் தேகம் இருந்தது லாபம் உண்டோ என்று அந்த ஹிந்தி போராட்டம் வருகின்ற பொழுது பாவேந்தர் துடித்தெழுகிறார். பாவேந்தருடைய வரிகள் மட்டும் அன்றைக்கு நமக்கு இல்லை என்று சொன்னால் அந்த போராட்டம் நீர்த்து போவதற்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். தனித்தியங்கும் தன்மை தமிழுக்கும் உண்டு, தனித்தியங்கும் தன்மை தமிழுக்கு உண்டு, தமிழே ஞானத்து தாய்மொழி பண்பு என்கிறார். அதாவது உலகத்தினுடைய அனைத்து மொழிகளுக்கும் தாயாய் இருப்பது நம் தமிழ் மொழிதான். அதனுடைய அதிலிருந்து மற்ற மொழிகள் எல்லாம் வார்த்தைகளை எடுத்து எடுத்து கிளைமொழிகளாக உருவாக்கிறது. எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக இருப்பது தமிழ் மொழிதான் என்பதை மிக அற்புதமாக அங்கே பதிவு செய்கிறார். இசையமுதத்தில் ஒன்று சொல்கிறார் பாருங்க, இதுதான் ரொம்ப அற்புதமானங்க. தமிழ் தொண்டு தரித்திர வயிறுக்கு, தமிழ் தொண்டு தரித்திர வயிற்றுக்கு அமுதம் அன்றோ அண்ணன்மாரே என்று சொல்கிறார். சாப்பாடு இல்லாட்டாலும் அவனுக்கு என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, தொண்டுக்கு அவர் சொல்றா இருப்பாங்க, அமுதன்று கொல்லடா, அமுதன்று கொல்லடா செந்தமிழ் பணியை, அமுதன்று கொல்லடா செந்தமிழ் பணியை, அமுதன்று கொல்லடா செந்தமிழ் பணியை, அறமென்று கொல்லடா செந்தமிழ் பணியை என்று சொல்லுகிறார். ஆகவே தொழுக, அது மட்டுமல்ல, புத்தகம் நன்றாக இருந்தாலும் சரி அதை பாரதிதாசனை போல பாராட்டக்கூடிய ஒரு தன்மையை வேற யாரும் பார்த்து விட முடியாது. பாரதியார் எழுதிய ஞானரதத்தை அவர் பாராட்டுகிறார். ஞானரதம் போல் நூல் எழுத நானிலத்தில் ஆள் இல்லை, கண்ணன் கண்ணன் பாட்டு போல் நவில, கண்ணன் சொல்ல கண்ணன் பாட்டு போல் நவில, கற்பனைக்கு எங்கே போவது என்று அவர் பாராட்டுகிறார். ஆகவே இப்படிப்பட்ட இந்த செந்தமிழால் நாம் வந்து எதை செய்தாலும் பாவேந்தர் மிக அற்புதமாக அவர் பாராட்டுவார். ஆனால் அவர் தலைமை உரையிலே ஒன்றே ஒன்றை சொன்னார். பாரதிதாசனத்திலே நீங்கள் வணக்கம் பார்ப்ப நேரத்திலே நீங்கள் இப்படி அடிமையாக இருக்கிறதே என்று கேட்கும்போது ஒரே ஒரு சம்பத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். ஏனென்றால் பாரதிதாசன் இடத்திலே ஒருவர் போய் ஐந்துரை வாங்க வருகிறார். வருகின்ற பொழுது மற்றவர்கள் எல்லோரும் கேட்கிறார்கள், ஆனால் நீங்கள் மட்டும் கையெழுத்து போட பாரதிதாசன் என்று போட வேண்டும் என்கிறீர்களே, அப்பொழுது கூட உங்களுக்கு பாரதி வேண்டாமா, பாரதி உங்களுக்கு வேண்டாதவர் தானே, அப்புறம் ஏன் அந்த கையெழுத்து போட மட்டும் பாரதிதாசன் வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று பாரதிதாசன் கேட்டதாக ஒரு இடத்திலே படித்தேன். ஆகவே பாரதிதாசன் சொல்லும் செயலும் அவருடைய அத்தனை உடைய உழைப்பும் தமிழுக்காக அவர் என்றைக்கு பிறந்தாரோ அவர் மடுகின்ற வரை தன்னலமில்லாமல் யாருடைய யாருக்கும் அடிபணியாமல் ஒரு செந்தமிழ் தேனியாக வாழ்ந்தான் என்பதற்கு அவருடைய வாழ்க்கையை படித்தால் அவர் யார் தமிழ்தாசன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அப்பேறுபட்ட பாரதிதாசனை இந்த நாளில் நாம் நினைக்க தூண்டிய அனைத்து கவிஞர் உள்ளத்திற்கும் எனக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா முடிச்சிட்டேன். ஐயா ஞானோடு இல்லையா, அடுத்து யாருன்னு சொல்லுங்க. சுதா ஐபோன் இருக்கு அவரதுல, ஞான வடிவேல் பேர் மாறிடுச்சு. சுதா அப்படியா, சுதா ஐபோன் இருக்கு பாருங்க, ஹெட்போன் போட்டுக்காரு பாருங்க. நான் பேசுறது கேக்குது? கேக்குது, சொல்லுங்க. மிக சிறப்பாக உரையாற்றினார் கவிஞர் திருவை பாபு அவர்கள், அவங்களுக்கு நன்றி. நல்ல முறையில் பாரதிதாசன் அவர்களுடைய தமிழ் ஆர்வத்தையும் அவர் பாரதியார் போன்ற அறிஞர் ஓடிக்கொண்டிருந்த பற்றையும் சில சம்பவங்களாக சொல்லி மேற்கொண்டு நிறைய பாடல்களை எடுத்துக்காட்டி இங்கு கூடியிருக்கிற மக்களுக்கு பாரதிதாசனுடைய கவித்திரத்தை எடுத்துக்காட்டினார். அவருக்கு எங்களுடைய நன்றி. தமிழ் என் தமிழுக்கு அமுதென்று பெயர் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய பாரதிதாசன் தமிழை உயிராக கருதினார் என்பதை நிறைய உதாரணங்களோடு நிறைய பாடல்களோடு ஐயா அவர்கள் எடுத்துக்காட்டினார்.
இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தனல் அமுது தனியை பிழிந்திட்ட சாறு எங்கள் கதியில் உயர்ந்திட யாம் பெற்ற பேரு தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் நாட்டினருக்கு நாட்டினர் யாவருக்குமே தமிழ் மீதில் என்று பாரதிதாசன் பாடினார். அமிழ்து எது என்று ஒரு கவிதை ஒன்று உண்டு, பாரதிதாசனுடைய கவிதை. அந்த கவிதையில ஒரு தலைவனுக்கும் தலைவிக்கும் ஒரு உரையாடலாக கவிதை போகிறது. அதுல எது அமிழ்து எது அமுது என்று சொல்லுகிற பொழுது பாரதிதாசன் எழுதுகிறான், வானத்திலிருந்து பிழுகிற மழைதான் அமுது என்று எழுதுகிறான். அதற்கு திருக்குறளை உதாரணமாக காட்டுகிறார். ஏன் அமுது என்று சொன்னால், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை என்ற குரலை எடுத்து சொல்லுகிறார். உணவு மனிதனுக்கு உண்பவர்களுக்கு உணவாக கூடிய பொருள்களை உருவாக்குவத மழை, தானே உணவாக உணவாகவும் உபயோகப்படுகிறது மழை. உணவுப் பொருள்களை உருவாக்குவதும் தானே உணவாக பயன்படுவதுமாகிய மழைதான் அமுது. அதோடு தனிப்பட்ட சிலருக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒன்றுதான் அமுது என்று அவன் அதில் எடுத்து காட்டுகிறான். அதை போலத்தான் தமிழ். தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல. அந்த மொழி பிற விஷயங்களை பிற கருத்துக்களை உணர்த்த வல்ல ஒரு கருவி மட்டுமல்ல. தமிழால் பிற விஷயங்களை உணர முடியும். அதே சமயத்தில் தமிழை தானாகவே சுவைக்க முடியும். தனிமை சுவையுள்ள சொல்லை எங்கள் தமிழிலும் வேறெங்கும் தாம் கண்டதில்லை. தமிழை படித்துக் கொண்டிருந்தாலே அதுவே சுவையானது. ஆகவே தமிழும் அமுதும் ஒன்றுதான், வான்மழையும் தமிழும் அமுதுதான் என்பதை தன்னுடைய கவிதையிலே அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறான். ஆகவேதான் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பேர், தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினான். இதை அற்புதமான தங்களுடைய உரைத்திரத்தால் மதிப்பிற்குரிய கவிஞர் கவிமாமணி திருவேபாபு அவர்கள் பாரதி பாரதிதாசன் என்ற இலக்கிய அமைப்பை தொடர்ந்து நடத்தி பாரதிதாசனை தன்னுடைய ஆதரசு குழுவாக கொண்டு தமிழ் வளர்த்து வரக்கூடிய பெரிய பேரறிஞர் அவர்கள் அற்புதமாக உரையாற்றினார். அவருக்கு இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து கவிஞர் பெருமக்கள் சார்பாக நன்றியை சொல்லி, அடுத்ததாக அறிவை விரிவிசை என்கிற தலைப்பிலே தன்னுடைய உரையாற்றுவதற்காக இலக்கிய வானம் என்கிற ஒரு இலக்கிய அமைப்பை சென்னை பூந்தமல்லியில் பல்லாண்டு காலம் தொடர்ந்து நடத்தி வருகிற, 100 நிகழ்ச்சிகளை தாண்டி நடத்தி வருகிற வழக்கறிஞர் கவிஞர் பட்டிமன்ற நடுவர் பேச்சாளர் ஈத்தி நந்தகுமாரன் அவர்களை அழைக்கிறேன். அவர்கள் ஒரு 10 நிமிடங்கள் ஒதுக்கி தங்களுடைய அறிவார்ந்த கருத்துக்களை இந்த அவையிலே சமர்ப்பிக்கலாம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இப்ப அவரை வந்து அன்மியூட் பண்ணுங்க ஐயா. பேச சொல்லுங்க ஐயா, நீங்க பேசலாம். நந்தகுமாரன் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. வணக்கம். தகைசால் பெருமக்களுக்கு எங்களுடைய தலை தாழ்ந்த வணக்கங்கள். பாரதிதாசன் தன்னுடைய 54வது கவிதை உலகம் உன்னுடையது என்ற கவிதையிலே அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுந்து மக்களை அணைந்து கொள் உன்னை சங்கமமாக்கு மாநில சமுத்திரம் நான் என்று போ என்று கூறுவார். சென்ற 100 பாவேந்தர் பாரதிதாசன் பதிவு செய்த அறிவு விரிவிசை என்ற சிந்தனை பொறி இந்த 100 எவ்வாறு பயணித்து பிரம்மாண்டமாய் விரிந்து பறந்திருக்கிறது என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த அறிவை விரிவிசை என்ற தலைப்பை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். அந்த வகையிலே இந்த வாய்ப்பை தந்தமைக்கு தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை பாராட்டுகின்றேன். ஒரு மனிதனை இயங்க செய்வது, உந்த செய்வது, பயணிக்க செய்வது எது என்று சொன்னால் அறிவு மட்டுமே. ஏனென்றால் மனிதன் இயற்கையாகவே 6 அறிவுடன் படைக்கப்பட்டுள்ளான். அந்த 6 அறிவுடைய பயணமானது எதை நோக்கி இந்த 100 பயணித்துக் கொண்டிருக்கிறது சொன்னால், உணவு, உடை, உறையுள், உறவு, கல்வி, வேலை, செல்வம், அங்கீகாரம், நிம்மதி, இந்த 6 காரணிகளின் அடிப்படையில் தான் ஒருவருடைய அறிவானது இப்பொழுது ஒரு மனிதனை இயங்க செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் சிலருக்கு இந்த 9 காரணிகளில் சில காரணிகள் தேவையாக இருக்கலாம், அல்லது 9 காரணிகளும் கூட தேவையாக இருக்கலாம். உணவு, உடை, உறையுள், உறவு, கல்வி, வேலை, செல்வம், அங்கீகாரம், நிம்மதி, இந்த 9 காரணிகளிலே அனைவருமே ஒரே திசையில் சிந்திக்க முடியுமா என்று சொன்னால் இயலாத காரியம். ஏனென்று சொன்னால் அவ்வாறு ஒரு மனிதன், உலகத்தில் 700 மக்கள் இருக்கிறார்கள். இந்த 700 மக்களுமே ஒரே நேர்கோட்டில் சிந்திக்கின்ற போது ஒரு தேக்க நிலை தான் ஏற்படும். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்குமே தனித்திறன், தனி இயல்பு இருக்கிறது. அந்த வகையிலே தன்னுடைய தனித்திறமை, தனி இயல்பு எதுவென்று அறிந்து
செயல்படுகின்ற போதுதான் அவனுடைய அறிவு வந்து மேம்படுகிறது என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த தன்னுடைய சித்துரை. அதற்காகத்தான் இந்த உலகத்திலே ஒரு கேள்வி ஒரு மனிதனை நோக்கி கேட்கப்படுகின்ற போது எந்த ஒரு கேள்விக்கு மனிதன் கோபப்படுகிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு ஆராய்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எந்த கேள்விக்கு மனிதன் அதிகம் கோபப்படுகிறான் சொன்னால், உனக்கு அறிவு இருக்கா என்ற கேள்விக்கு தான் மனிதன் அதிகம் கோபப்படுகிறான். ஏனென்று சொன்னால் மனிதன் இயற்கையாக ஆறு அறிவுடன் படைக்கப்பட்டிருக்கின்றான். ஆகவே அதற்காகத்தான் வள்ளுவன் கூட அறிவு அத்தம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளிழுக்கலாக ஆரணும்னு சொல்கிறார். அறிவுதான் ஒருவனை அறிவியல் இருந்து காக்குகின்ற கருவியாகவும் அவனுக்கு உள்ளிருந்து காக்கின்ற ஒரு உள்ளரணாகவும் இருக்கின்றது என்பதை வள்ளுவக பெருந்தகை மிக அழகாக அறிவு அர்த்தம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளிருக்கலாக ஆரம்பித்து சொல்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற போது இந்த மனிதனை எந்த அறிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது? மூன்று அடிப்படையான அறிவுகள் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. படிப்பறிவு, பட்டறிவு, அனுபவம் என்று சொல்கின்ற பட்டறிவு, இயற்கை அறிவு. அது இயற்கை அறிவு என்பது இயற்கையாக அமைந்த ஆறு அறிவு என்று சொல்லலாம். இந்த படிப்பறிவு, பட்டறிவு, இயற்கை அறிவு இந்த மூன்று அறிவு அடிப்படையில் தான் மனிதன் இயங்கிக் கொண்டிருக்கிறான். அதற்காகத்தான் உலக இயங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த வகையிலே உலக சுகாதார நிறுவனம் இன்றைய சூழ்நிலை, கொரோனா ஏற்படுத்திய சூழ்நிலை வந்து உலக சுகாதார நிறுவனத்தை பற்றி நாம் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு மனிதன் இந்த காலத்தில் ஒரு வெற்றியாளனாக வாழ்வதற்கு, ஒரு வெற்றியாளனாக தன்னை பயனை நிர்மாணித்துக் கொள்வதற்கு என்ன அடிப்படை வாழ்க்கை திறன்கள் தேவைப்படுகிறது என்று சொல்கின்ற முதலில் வாழ்க்கை திறன் 10 வாழ்க்கை திறன்களை வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய வாழ்க்கை திறன்களாக கோடிட்டு காட்டியுள்ளது. அதில் முதல் வாழ்க்கை திறன் தன்னை அறிதல், தன்னை போல் இரண்டாவது வாழ்க்கை திறன் தன்னை போல பிறகு உணர்தல், மூன்றாவது வாழ்க்கை திறன் மற்றவர்கள் சரியாக உறவாட கற்றல், நான்காவது வாழ்க்கை திறன் மற்றவர்கள் சரியாக உரையாட கற்றல், ஐந்தாவது வாழ்க்கை திறன் எதையும் கேள்வி கேட்டு பழகுதல், ஆறாவது வாழ்க்கை திறன் எதற்கும் நாமே பதில் தேட பழகுதல், ஏழாவது வாழ்க்கை திறன் தெளிவாக முடிவெடுத்தல், எட்டாவது வாழ்க்கை திறன் சிக்கல்களை அவிழ்த்தல், ஒன்பதாவது வாழ்க்கை திறன் உணர்ச்சிகளை உணர்ந்து செயல்படல், பத்தாவது வாழ்க்கை திறன் அழுத்தங்களை லேசாக்குதல். ஏனென்று சொன்னால் தன்னை அறிதல், முதல் வாழ்க்கை திறனே வந்து தன்னை அறிதல் தான். இன்றைய சூழ்நிலை என்ன ஒரு பிரச்சனை என்று சொன்னால், பலரும் வந்து மற்றவர்கள் தன்னை ஒப்பிட்டு தேக்க நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்குமே இயற்கை தனித்திறனை வழங்கியிருக்கிறது, தனி இயல்பை வழங்கியிருக்கிறது. எந்த ஒரு மனிதன் தன்னை அறிந்து தன்னுடைய தனித்திறமை என்ன, தனி இயல்பு என்ன என்று உணர்கின்ற பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியாளனாக உருவாகின்றான். ஆகவேதான் உலக சுகாதார நிறுவனம் முதல் வாழ்க்கை திறனாக தன்னை அறிதல் என்ற வாழ்க்கை திறனை உலகுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய முதல் வாழ்க்கை திறனாக கூட்டிட்டு காட்டியுள்ளது. இரண்டாவது வாழ்க்கை திறன் தன்னை போல பிறகு உணர்தல். வள்ளலாரோடு மிக அழகாக சொல்வார், வாடியை போயிரு கண்ட முதலாம் வாடினேன் என்று. அந்த ஒரு இயற்கை குணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னை போல பிறரை உணர்தல். ஏன்னா ஒரு சமூகம் ஒரு இயல்பு நிலைக்கு, ஒரு இயங்கிய நிலைக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகம் ஒரு இயல்பான நிலைக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுமே தன்னை போல பிறரை உணர்கின்ற பொழுதுதான் இந்த சமூகம் வந்து ஒரு இணக்கமான ஒரு சமூகமாக மாற முடியும். ஆகவே ஒரு இணக்கமான சமூகத்திற்கு எது அடிப்படை தேவை என்று சொன்னால் தன்னை போல பிறகு உணர்ந்தான். அதுதான் மூன்றாவது வாழ்க்கை திறன் வந்து மற்றவர்கள் சரியாக உரையாட கற்றல், இந்த கம்யூனிகேஷன் கேப் சொல்வாங்க. ஒரு ஏன்னா இந்த சமூகத்திலும் சரி, இந்த குடும்பத்திலும் சரி, எது பிரச்சனையாக இருக்கிறது சொன்னால் மற்றவர்கள் நம்ம சரியாக உறவாடாத போதுதான் வந்து பிரச்சனை ஏற்படுகிறது. சில சொற்கள் கூட சில சமயத்திலே வந்து ஒரு நெருடலை ஏற்படுத்தி விடுகிறது. சில வாக்கியங்கள் கூட சில சமயத்தில் சமூகத்தில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. ஆகவே நாம் உறவாடும் போது, உரையாடும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் உலக சுகாதார நிறுவனம் மற்றவர்கள் சரியாக உறவாட கற்றல் மற்றும் உரையாட கற்றல் என்ற ரெண்டு வாழ்க்கை திறன்களை நமக்கு வழங்கியிருக்கிறது. மூன்றாவது வாழ்க்கை திறன் வந்து ஐந்தாவது வாழ்க்கை திறன் என்று பார்க்கின்ற போது எதையும் கேள்வி கேட்டு பழகுதல். ஏனென்றால் எதையும் கேள்வி கேட்டு பழகின்ற போதுதான் நம்முடைய சிந்தனை வந்து விரிவடையும். ஏன், எதற்கு, எப்படி, என்ன, எவ்வாறு என்று எந்த ஒரு மனிதன் தன்னைத்தானே நோக்கி கேட்கிறாரோ, அந்த சமூகத்தை நோக்கி கேட்கிறாரோ, அல்லது இந்த உலகத்தை நோக்கி கேட்கிறானோ, அவன்தான் தன்னுடைய கேள்வியை மட்டுமல்ல தனக்கான விடையையும் அவன் வந்து ஒரு உந்துதலின் அடிப்படையில் பெறுகின்றனவா இருக்கின்றான். அவன் தான் ஒரு சிந்தனைவாதியாகவும் அறிவாளியாகவும் உருவாக்க முடியும் என்பதற்காகத்தான், ஒவ்வொரு மனிதனுமே அறிவாளியாகவும் சிந்தனைவாதியாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உலக சுகாதார நிறுவனமானது ஐந்தாவது வாழ்க்கை திறனாக எதையும் கேள்வி கேட்டு பழகுதல் என்று சொல்றார். அதாவது ஆறாவது வாழ்க்கை திறன் வந்து எதற்கும் நாமே பதில் தேட பழகுது. ஏனென்று சொன்னால் நாமே பதில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நாமே பதில் தேட பழகும் போதுதான் நமக்கு ஒரு புதிய படிப்பினை பட்டறிவு கிடைக்கின்றது. இந்த ஒரு
புத்தகம் என்பது என்ன என்று சொன்னால் பலருடைய பட்டறிவு அனுபவங்கள் தான் நாம் புத்தகமாக படிக்கிறோம். அந்த வகையிலே நாமும் ஒரு கேள்விக்கு விடை தேட பழகுகின்ற போதுதான் நமக்கு ஒரு பட்டறிவு கிடைக்கிறது. அந்த பட்டறிவின் வாயிலாக அல்லது அனுபவத்தின் வாயிலாக நாம் பிறருக்கு வழிகாட்டுதலாக இருக்க முடியும் என்பதற்காகத்தான் ஆறாவது வாழ்க்கை திறனாக எதற்கும் நாமே பதில் தேட பழகுகள் என்ற ஒரு இன்றியமையாத வாழ்க்கை திறனை வந்து உலக சுகாதார நிறுவனம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அடுத்ததாக வந்து தெளிவாக முடிவெடுத்தல். இந்த சூழலில் இருக்கின்ற ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய மிக இக்கட்டான ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தெளிவாக முடிவெடுத்தல் தான். குடும்பத்தில் ஆகட்டும் அல்லது ஒரு நிறுவனத்தில் ஆகட்டும் அல்லது ஒரு கூட்டத்தில் ஆகட்டும் அல்லது ஒரு செயலில் ஆகட்டும் நாம் தெளிவான முடிவு எடுக்கின்ற போதுதான் நாம் மற்றவர்கள் நம்மை மதிப்பார்கள். தெளிவான முடிவில் எடுக்காத போது ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஒரு பிரதமராக இருந்தாலும் சரி, அனைவரையுமே ஒரு நாட்டின் நலன் கருதி அல்லது வாழ்க்கை மக்களின் நலன் கருதி ஒரு தெளிவான முடிவு எடுக்கின்ற போது அந்த தெளிவான முடிவு தான் வந்து பல கோடி மக்களை வந்து ஒரு நல்ல பாதைக்கு அழைத்து செல்கிறது என்பதை பார்க்கின்ற போது இது ஒவ்வொரு மனிதருக்கும் மட்டுமல்ல ஒவ்வொரு நாட்டுக்குமே தேவையான ஒரு காரணியாகத்தான் அந்த தெளிவாக முடிவெடுத்தலை நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக சிக்கல்களை அவிழ்த்தல். ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே மனச்சிக்கல்கள் மற்றும் உள்ளச்சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு மனிதருமே இந்த சூழ்நிலையை வந்து சிக்கல்களின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆகவே நாம் நம்முடைய சிக்கல்கள் மட்டுமல்ல பிறருடைய சிக்கல்கள் அவிழ்கின்ற போதுதான் நாம் பெரிய மாமனிதனாக ஆகின்றோம். ஆகவே எட்டாவது வாழ்க்கை திறனாக இருக்கின்ற சிக்கல்களை அவிழ்த்தலை அறிவின் அடிப்படையில் நாம் முன்னெடுத்து செல்கின்ற போது நாமும் உயரலாம், இந்த உலகம் உயரும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். அடுத்ததாக உணர்ச்சிகளை உணர்ந்து செயல்படல். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுமே உணர்ச்சிகளால் நிறையப்பட்டவர்கள். ஆகவே ஒவ்வொரு மனிதருக்கும் உணர்ச்சி உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே உணர்ச்சிகள் பிறர் நம்முடைய உணர்ச்சிகளை மட்டுமல்ல பிறருடைய உணர்ச்சிகளை நாம் உணர்ந்து செயல்படுகின்ற போதுதான் நாம் ஒரு தெளிவான மனிதனாக அல்லது மற்றவர்கள் எடுத்துக்காட்டு மனிதனாக இருக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக இந்த சமயத்தில் நான் உங்களுக்கு வலியுறுத்த கடந்தப்பட்டுள்ளேன். அடுத்ததாக அழுத்தங்களை லேசாக்குதல். இந்த இன்று காலகட்டத்தில் பற்ற சிறு குழந்தைகள் கூட இந்த அழுத்தங்கள் டிப்ரெஷன் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஏன்னு சொன்னால் இந்த இயந்திரமான ஒரு வாழ்க்கையிலே இந்த டிப்ரெஷன் இருக்கிறது. ஆகவே இந்த அழுத்தங்களை லேசாக்கிக் கொள்ளுதல் என்பதையும் நாம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சென்ற நூற்றாண்டில் பாரதிதாசன் சித்திய அறிவை விரிசு என்ற சிந்தனை பொறி எவ்வாறு உலக சுகாதார நிறுவனம் வரை 10 வாழ்க்கை திறன்களை விரிவுபடுத்தும் வகைகளை விரிந்து பறந்திருக்கிறது என்பதை கூடிட்டு காட்டு விதமாக தான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை 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 மிக அருமை. அற்புதமான அறிவை விரிவிசை என்கிற பாவேந்தர் பாரதிதாசனுடைய ஒரு சொற்றொடரை வைத்துக் கொண்டு விஞ்ஞானபூர்வமாக மிகப்பெரிய ஒரு செய்தியை நிறைய தகவல்களை புள்ளி விவரங்களோடு ஒரு விஞ்ஞான அறிவியல் பூர்வமான முறையில் இங்கு கூடியிருக்கக்கூடிய அறிவியல் பெருமக்களுக்கு வழங்கினீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதிதாசன் ஒரு மாபெரும் கவி. அந்த கவிஞர் வந்து எப்படின்னா அவருடைய கவிதைகள் பெரும்பாலும் கட்டளை பாணியில் இருக்கும், அறிவுரை பாணியில் இருப்பது சில கவிஞர்களுடைய பாணி, கெஞ்சுவர் பாணியில் இருப்பது சில கவிகள். கவிமணியை கேட்டால் அவர் வந்து கெஞ்சுகிற பாணியில் இருக்கும். ஆனால் புரட்சி கவி பாரதிதாசனுடைய பாணி கட்டளையிடுகிற பாணி. அறிவை விருதிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுந்து மக்களை சிங்க இளைஞனே திறவிழி திருப்பு முகம் எங்கும் பாரடா இப்புவி மக்களை பாரடா உனது மானிட பிறப்பை பாரடா உன்னுடன் பிறந்த பட்டாளம் என் குலம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கட்பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி கொள் அறிவை விருதிசை அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுந்து மக்களை என்று கட்டளையிடக்கூடிய ஒரு கவிஞன் பாரதிதாசன். ஏனென்றால் தூங்குகிற ஒரு சமூகத்தை நாம் கெஞ்சி கொண்டிருந்தால் அது எழுந்திருக்காது. ஆகவே அடித்து எழுப்புவது போல கட்டளையிட்டு இந்த சமுதாயத்தின் கண்களை திறந்தவன் பாரதிதாசன். அந்த வகையில் அறிவை விருதிசை என்று சொன்ன அவருடைய அறிவுரையை விஞ்ஞானபூர்வமாக விளக்கினீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து அடுத்ததாக பாரதிதாசன் ஒரு போர்வாள் என்கிற தலைப்பிலே உரையாற்ற நற்றமிழ் மேடை நாயகர் ராஜேந்திர பாபு அவர்களை அழைக்கின்றோம். ஐயா அவர்களை பற்றி எந்த ஒரு அறிமுகமும் தேவையில்லை. அவர் 1000 மேடைகளுக்கு மேல் பேசிய மிகப்பெரிய பேச்சாளர், சொற்பொழிவாளர். அவருக்கு அவர் தொடாத துறை இல்லை, பாடாத பாடல்கள் இல்லை, அவர் அலசி ஆராயாத கவிஞர்கள் இல்லை. அந்த வகையில் பாரதிதாசனை குறித்து அவருடைய சிந்தனைகளை பாரதிதாசன் ஒரு போர்வாள் என்கிற தலைப்பிலே நமக்கு வழங்க வந்திருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவருடைய உரையை இங்கு கூடியிருக்கிற அறிஞர் பொருட்களுக்கு படைக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார். ஐயா வாங்க.
இலக்கிய இதயங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, கேக்குதா? நண்பர்களே, பாரதிதாசன் ஒரு போர்வாள் என்ற தலைப்பை கவிஞர் ஞானவடிவேல் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கின்றார். பாரதிதாசன் தமிழுக்கு அமுது என்று பேர் என்ற ஒரு புகழ்பெற்ற பாடலை எழுதியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த பாடலிலே அவர் சொல்லுவார், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், தமிழ் எங்கள் கவிதையின் வைரத்தின் வாள் என்று அந்த வரி வரும். ஒரு அருமையான வரி. அந்த வரியின் அடிப்படையிலேதான் கேசிஎஸ் அருணாச்சலம் என்கின்ற கவிஞர் கவிதை என் கைவாள் என்று ஒரு நூலையும் எழுதியிருக்கின்றார். கவிதை நூலுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த தலைப்பிலே பேசுவது என்பது ரொம்ப பொருத்தமான ஒன்று. பாரதிதாசன் போர்வாள் என்று சொன்னதற்கு காரணம், அந்த காலத்தில் நடைமுறையில் இருந்த கருத்துக்களை, பழமைகளை, மூடத்தனங்களை எல்லாம் எதிர்த்து போரிட்ட ஒரு கவிஞன் உண்டு என்று சொன்னால் அது பாரதிதாசன். நம்முடைய தலைவர் வெற்றிவேலன் அவர்கள் பேசுகின்ற பொழுது பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டார். பாரதிதாசன் ஒரு முறை சொன்னார், நான் இரண்டு பேருக்கு முன்னால் தான் சுருட்டு பிடிக்க மாட்டேன் என்று பாரதிக்கு முன்னால் இன்னும் பெரியார். பாரதியை ஒரு கையிலேயும் பெரியாரை ஒரு கையிலேயும் பிடித்து கொண்டு கவிதை நடை போட்ட பெருமை பாரதிதாசனுக்கு தான் உண்டு. பாரதிதாசனை பற்றி கண்ணதாசன் அழகான வரியை சொல்லுவார், கூடலரை பாண்டியன் போல் நிமிர்ந்து நிற்கும் குலத்தலைவா. ஒரு எழுச்சி மிக்க வரி. கூடலரை பாண்டியன் போல் நிமிர்ந்து நிற்கும் குலத்தலைவா என்று ஆவேந்தரை பற்றி கண்ணதாசன் குறிப்பிட்டார். ஆவேந்தரை பற்றி புரதா அவருடைய வாழ்க்கையே ஒரு விருத்தப்பாட்டாக பாடியிருப்பார். பங்காறு பத்தரிடம் பயின்று மீசை பாரதியை பின்பற்றி நடையை மாற்றி சிங்கார வேலனை பாடி பின்னர் சீர்திருத்த துறை கொண்டு பெரியாருக்கு நங்கூரம் போலாகி பிரிந்து காஞ்சி நல்லறிஞர் கழகத்தால் பெருமை பெற்று தங்காமல் ஓடுகின்ற நீர்போல் ஓடி தரித்திரத்தில் சரித்திரத்தை முடித்து கொண்டார் என்று பாவேந்தருடைய வரலாற்றை ஒரு விருத்தத்திலேயே முடித்திருப்பார் சுரத். முதலிலே அவர் ஆர்த்திகர். கண்ணதாசனுக்கும் பாரதிதாசனுக்கும் இருந்த வித்தியாசம் இதுதான். கண்ணதாசன் நாத்திகனாக இருந்து ஆர்த்திகனாக மாறினார். பாரதிதாசன் ஆத்திகனாக இருந்து நாத்திகனாக மாறினார். பாரதி இடத்திலே ஒரு பாகவதர் வந்து கேட்கிறார், எனக்கு ராமாயணத்தை இப்ப காலட்சேபம் செய்ய வேண்டும், அதற்கு ஒரு பாட்டு எழுதி தாருங்கள் என்று கேட்கிறார். அவர் சொன்னால், ஆலங்குளத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பாரதிதாசனை போய் கேளுங்கள், கனக சுப்பிரத்தனத்தை போய் கேளுங்கள் என்று சொல்கின்றார். இவரும் ஆலங்குளத்துக்கு வந்து பார்க்கிறார். அங்கே பார்த்தால் கனக சுப்பிரத்தினம் ஒரு வயதானவராக இருப்பார் என்று எதிர்பார்த்து வந்தார். ஆனால் அங்கே ஒரு இளைஞன் நின்று கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து இவர்தான் சுப்பிரத்தினம் என்று ஆச்சரியப்பட்டு திரும்பவும் பாரதியிடம் போய் கேட்கிறார். நீ இல்ல, நீ போய் கேள், அவர் எழுதி கொடுப்பார் அப்படின்னார். அங்கே போய் அவர் கேட்கிறார், அவர் ராமாயண காலட்சேபம் செய்வதற்கு ஒரு பெரிய பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் அந்த பாடலை பாடியவர் பெல்லாபுத்தூர் சீனிவாச பாகவதர் என்பவர். இந்த தகவலை பாரதிதாசனுடைய மகன் மன்னர் மன்னன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பாரதிதாசன் பின்னாளில் பெரியாரினுடைய குடியரசு பத்திரிகையை பயின்று பெரியாருடைய சீடராகவே பெரியாருடைய கொள்கையை தழுவி பாடல்களை எழுதினார். அவருடைய பாடல்களை தமிழ்நாடெங்கும் பரப்பிய பெருமை சுரதாவே குறிப்பிட்ட மாதிரி காஞ்சி நல்லறிஞர் கழகத்தால் பெருமைப்பட்டவர் அவர். உங்களுக்கெல்லாம் தெரியும், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் எந்த மேடையிலே பேசினாலும் பாரதிதாசனுடைய கரு பாடலோடு தான் முடிப்பார். குறிப்பாக எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாடலோடு தான் அதை முடிப்பார். கீவாஜா ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருப்பார். பாரதிதாசன் எப்படிப்பட்டவர் என்றால்,
கருத்துக்களை விளக்கெண்ணை போல் மெதுவாக சொல்லாமல் வீரமாக சொல்லக்கூடியவர் என்று சொன்னவர் கீவாஜா. கருத்துக்களை விளக்கெண்ணை போல் மெதுவாக சொல்ல மாட்டாராம், ரொம்ப வீரமாக சொல்லக்கூடிய பெருமை பாரதிதாசனுக்கு உண்டு என்று அவர் சொல்லியிருப்பார். பாரதிதாசனை கருத்துக்களை பிடிக்காதவர்கள் கூட பாரதிதாசனுடைய கவித்துவத்தை மதித்திருக்கின்றார். தேப்போ மீனாட்சி சுந்தரம் போன்றவர்களெல்லாம் அவருடைய கருத்துக்களை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அவருடைய வார்த்தையிலே இருக்கின்ற மந்திர ஜாலங்களை நாமால் புறக்கணிக்க முடியாது என்று குறிப்பிட்டிருப்பார். இப்படி பல்லோராலும் பாராட்டப்பட்ட ஒரு கவிஞர் உண்டென்று சொன்னால் பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு தான் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பரம்பரை உண்டு. அவரால் உருவாக்கப்பட்ட கவிஞர்கள் நிறைய பேர் உண்டு. அவருடைய பரம்பரை என்றே ஒரு பரம்பரை, பொன்னி இதழிலே பாரதிதாசனுடைய பரம்பரை என்றே ஒரு பரம்பரையை ஆரம்பித்து வைத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞர் பாரதிதாசன். பாரதிதாசனுடைய நோக்கம் இரண்டுதான், ஒன்று தமிழ் வளர்ச்சி, இன்னொன்று சமூக பழமையை எதிர்ப்பது. இந்த இரண்டையும் மிக சரியாக துணிச்சலோடு செய்த பெருமை பாவேந்தர் பாரதிதாசனுக்கு உண்டு. அவர் எழுதிய ஒரு குறுங்காவியத்தினுடைய பெயர் புரட்சி கவி. அதனால்தான் அவருக்கு புரட்சி கவி என்று பெயர் வந்ததோ என்று கூட தெரியாது. அல்லது அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே சொல்லுகின்ற மாதிரி 1946 அறிஞர் அண்ணா அவர்கள் அவருக்கு 25,000 பொற்கிழி கொடுத்த பொழுது அவரை புரட்சி கவிஞர் என்று அழைத்ததாகவும் அவருடைய வாழ்க்கை குறிப்பில் இருக்கின்றது. அவர் ஒரு புரட்சி கவி என்று ஒரு காவியத்தை எழுதியிருப்பார். அந்த காவியத்திலே அவர் பில்கணியம் என்கின்ற வடமொழியை அடிப்படையிலே தான் எழுதியிருப்பார். அந்த பில்கணியத்திலே ஒரு அழகான இளைஞன், ஒரு அழகான பெண்மணி யுவதி, அந்த இளம்பெண் அரசகுமாரி. அந்த அரசகுமாரிக்கு வடமொழி இலக்கணங்கள் சொல்லித் தருவதற்காக அந்த பில்கணியம் என்கின்ற இளைஞனை நியமிக்கின்றார்கள். இவன் நோய்வாய்ப்பட்டவன், அவளும் நோய்வாய்ப்பட்டவள், இவன் கண்குருடன் என்றெல்லாம் சொல்லித்தான் அங்கே திரையை போட்டு பாடம் நடக்கிறது. அவர் பிறகு இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு காதலிக்கிறார்கள். அவனை கழுவேற்றுவதற்கு, தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு அந்த அரசன் முனைந்து விட்டான். அப்பொழுது ஒரு 50 பாடல்களை அவன் பாடுகிறான். அந்த பாடலால் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான் என்று அந்த கதை முடியும். ஆனால் பாரதிதாசன் அதை எப்படி மாற்றினார் என்று சொன்னால், அந்த கவிஞன் உதாரன் என்பவன் அவள் அமுதவல்லி, அவள் அரசி, உதாரன் என்பவன் புலவன், இருவருக்கும் இடையிலே திரையிடப்படுகிறது. அமுதவல்லி குஷ்டரோகி என்று சொல்லப்படுகிறது, உதாரன் கண்கு குருடன் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாள் இவன் வானத்திலே இருக்கின்ற நிலவை பார்த்து பாடுகின்றான். பாடுகின்ற பொழுது இவள் ஆச்சரியப்படுகிறாள். ஆச்சரியப்பட்டு அவன் மேல் காதல் கொள்கிறாள். காதல் கொண்டு அந்த காதலை அவனிடம் தெரிவிக்கிற மாதிரி பாரதிதாசன் எழுதியிருப்பான் பாருங்கள். அது ஒரு அற்புதமான நெடுங்கவிதை. அதை சொன்னால் நேரமாகிவிடும் என்பதனாலே ஒரு 2-3 வரிகளை மட்டுமே சொல்கிறேன். வானத்தை வெண்ணிலா வந்து தழுவதும், மோனத்திருக்கும் முதிர்ச்சோலை மெய் சிலிர்க்க, ஆனந்த தென்றல் வந்து ஆற தழுவதும், நான் நோக்கி நோக்கி நலிதலினை காணாய், சித்தரித்த ஆணழகை சென்று படர் முல்லையினை கத்தரித்தலின்றி கரந்தழுவும் மாமரம், சத்தமிட்ட ஒன்று தடாகத்து அல்லியினை முத்தமிட்டு தேன் குடிக்கும் நல்ல முடிவும், உணர்வுதனை உண்டாக்கவில்லையோ உண்பாள், தனலைத்தான் வீசுகிறான் சந்திரனும் என்மேல் என்று அந்த பாடல் போய்கொண்டே இருக்கும். அந்த பாடலிலே தான் கண்ணாடி கண்ணத்தை காட்டி என் உள்ளத்தை புண்ணாக்கி போடாதே, போப்போ மறைந்து விடு என்கின்ற ஒரு வாசகம் வரும். அந்த வரியை வைத்து கொண்டுதான் பட்டுக்கோட்டை கூட முகத்தில் முகம் பார்க்கலாம் என்ற வரியை வளர்ச்சியாக, பரிணாம வளர்ச்சியாக அதை அவர் எழுதியிருப்பார். இந்த பாடல் ரெண்டு பேருக்கும் இடையிலே ஒரு காதலை உருவாக்கி அது அரசனுக்கு தெரிந்து விடும். அந்த இடத்திலேயெல்லாம் ஒரு அருமையான சிந்து பாட்டை பாரதிதாசன் எழுதியிருப்பார். அந்த பாட்டுக்கு பிறகு அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விடுவார்கள். அந்த தண்டனையின் பொழுது மக்கள் மத்தியிலே பேசுகிற மாதிரி, அந்த உதாரன் மக்கள் மத்தியிலே உரையாற்றுகிற மாதிரி பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த கவிதை தமிழ்நாட்டு மேடைகளிலே எல்லோராலும் பாடப்பட்ட கவிதை. பேசுகின்ற பல பேச்சாளர்கள் அந்த கவிதையினுடைய முதல் 2 வரியை எடுத்து வைத்துதான் பேசினார்கள்.
பேரன்பு கொண்டோரே பெரியோரே என் பெற்ற தாய்மாரே நல்லிளம் சிங்கங்காள் என்று அன்றைக்கெல்லாம் மேடையிலே இப்படித்தான் ஆரம்பித்தார்கள். நீரோடை நிலங்கழிக்க நெடுமரங்கள் நிறைந்து பெறும் காடாக்க பெருவிலங்கு நேரோடி வாழ்ந்திருக்க பருக்கை கல்லின் நெடுங்குன்றில் பிளஞ்சேற பாம்பு கூட்டம் போராடும் பாகுநலத்தை புதுக்கியவர் யார் அழகு நகருண்டாக்கி சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நிற்சேர உழுதுழுது பயன் உழைக்கும் தோள்களெல்லாம் எவரின் தோள்கள் கற்பிழந்து மணி மலை விழுந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைது கைகள் யார் கை ஒற்றுகளை மணிக்குளத்தை கடல் முத்தை போயெடுக்க அடக்கியவரின் மூச்சு அவரின் மூச்சு என்று அவர் எழுதிய அந்த கவிதை ஒரு பெரிய நீளமான கவிதை. நேரமாயிடும், ஆகவே தான் இதையெல்லாம் சுருக்கி சுருக்கி நான் உங்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த கவிதைகளை தமிழ்நாட்டு மேடைகளில் நீங்கள் பல இடங்களிலே பார்த்திருக்கலாம். இப்படி இந்த கவிதைக்கு ஏன் காவியத்துக்கு குறுங்காவியத்துக்கு ஏன் புரட்சி கவி என்று பெயர் வைத்தேன் என்பதை பாவேந்தர் பாரதிதாசனே சொல்லுவார். என் அந்த கலை கவிஞன் தன்னுடைய சொல்லாற்றல் மூலமாக மக்களை திசை திருப்பி முடியாட்சியாக இருந்ததை குடியாட்சியாக மாற்றினான், ஆகவே அதற்கு நான் புரட்சி கவி என்று பெயர் வைத்தேன் என்று சொல்லுவான். இரண்டாவது, தொழிலாளர்களை பற்றி பாடுவது கூட அன்றைக்கு ஏற்புடையதாகத்தான் இருந்தது. ஜீவா போன்றவர்களெல்லாம் பாடியிருக்கிறார்கள், கோடிக்கால் பூதமடா இவன் கோபத்தின் ரூபமடா என்றெல்லாம் பாடியிருக்கின்றார்கள். ஆனால் எதை பாட முடியாது என்று சொன்னால் விதவை திருமணம் என்பது அன்றைக்கு ஏற்கப்படாமலேயே இருந்தது. அதை யாராவது பாடினால் அவர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றது. அந்த சூழ்நிலையில் ஒரு விதவையினுடைய திருமணத்தை பற்றி பாடியவன் ஒரு கவிஞன் உண்டு என்று சொன்னால் அது பாவேந்தர் பாரதிதாசன். மிக வலிமையாக பாடியிருப்பான். அவன் எழுதிய தாமரை பூத்த குளத்தினிலே முக தாமரை தோன்ற மூழ்கிடுவாள் என்கின்ற பாட்டெல்லாம் இந்த விதவை திருமணத்தை அடிப்படையாக வைத்து எழுதிய பாடல். ஒரு மிக நீண்ட பாடல். அதை நீ வேறொரு பாடலும் எழுதியிருப்பார். சுரணம் என்கின்ற ஒரு பெண் வீட்டுக்கு வருகின்றாள். அவருடைய சிநேகிதனுடைய வீட்டுக்கு வருகிறாள். அங்கே யாரும் இல்லை, அங்கே ஒரு ஆணழகன் மட்டும் இருக்கின்றான். அந்த இடத்திலே கவிஞர் எழுதுவார், கூடத்திலே மனப்பாடத்திலே விழி கூடி கிடக்கும் ஆணழகை ஓடைக்குளிர் மலர் பார்வையினால் அவள் உண்ணத் தலைப்படும் நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழி தன்னில் பட்டுத் தெரித்தது மானின் விழி ஆடை திருத்தி நிற்கின்றாள் அவனோ ஆயிரம் ஏடு திருப்புகின்றான் என்று எழுதுகிறான். இதை எதிர்க்க சொல்கிறேன் என்றால், இப்படி இந்த நிலையிலே அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணை பெற்ற தாயும் சுந்தரத்தினுடைய அந்த ஆணழகனுடைய பெயர் சுந்தரம் அவனுடைய தாயும் வந்துவிட்டு குற்றமிழைத்து விட்டாயே என்று சொல்கிறார்கள். கூறினால் சுந்தரத்தின் சொர்ணத்தின் தாய். கடைசியில் அந்த கவிதையை முடிப்பார், புற்று அரவு கொண்டது தாயர் உள்ளம் சின்னஞ்சிறு வயதினில் ஒரு சீமானை மணந்து அவன் இறந்து விட்டான், இப்போ போய் நீ காதலிக்கலாமா தவறல்லவா என்று இரண்டு தாய்மார்களும் சொல்லுவதை சொல்லிவிட்டு கடைசியிலே அவர் முடிக்கின்றார், புற்றொற ஒத்தது தாயின் உள்ளம் அங்கே புன்னகை கொண்டது மூடத்தனங்கள். என வலிமையான வரி பாருங்க, புற்று அரவு ஒத்தது தாயர் உள்ளம் அங்கே புன்னகை கொண்டது மூடத்தனம் என்று இந்த மூடத்தனத்தையும் அந்த தாயர் உள்ளத்தை மாற்றுவதற்காகவும் கவிதை பாடிய பெருமை பாவேந்தர் பாரதிதாசனுக்கு உண்டு. இன்னொரு கவிதையிலேயே சொல்லுவார், பொறிக்கேற்று கிடக்குதினே வேறுபடுத்தப்படா என்பதெல்லாம் நீங்கள் அறிந்த கவிதைகள் தான். இன்னொரு இடத்திலேயே சொல்லுவார், கடும்பினியாளன் நான் இறந்த பின் மாதே கைம்பெண்ணாய் வருந்தாது. என்ன அழகான சிந்து பார்க்க, பாரதிய சிந்துக்கு தந்தை செந்தமிழ்த்தேனின்னு சொன்ன பாரதிதாசன் அவர் எழுதுகிற சிந்து பாருங்க. அதுக்காக தான் இந்த பாட்டை நான் சொல்கிறேன். கடும்பினியாளன் நான் இறந்த பின் மாதே கைம்பெண்ணாய் வருந்தாதே பழியந்தன் மீதே அடன் செய்யும் வைதீகத்தை பொருட்படுத்தாதே ஆசைக்குரியவனை நாடு மகிழ்வோடு தார் சூடு நலம் தேடு என்று ஒரு அருமையான சிந்தை கொடுத்த பெருமை பாரதிதாசனுக்கு உண்டு. மிக அருமையான ஊமைகளை கொடுப்பார் பாரதிதாசனிடத்தில் இருக்கிற ஊமைகள்லாம் நினைச்சு நினைச்சு மகிழத்தக்க ஒரு ஊமை. காதல் பாட்டில் ஒரு சொல்லுவார், ஒருத்தனும் ஒருத்தியும் பார்த்து கொண்டவர் அவளை பார்த்து அவன் கண்ணு எடுக்கவே இல்லையாம், அவனுக்கு கண்ணு எடுக்கவே இல்லையாம். டைம் ஆகுதா ஞானவேல், டைம் ஆகுதா? எடுக்கவே இல்லையாம். பேசலாம் அப்படியே எடுத்துன்ற பார்த்துருக்கான் அவளை.
இந்த பார்வைக்கு ஒரு ஓமை சொல்றாரு பாருங்க. கொடுத்ததை கேட்கா கொடையாளன் போல், விடுத்த விழியை மீட்காதிருந்தான். கொடுத்ததை கேட்காத கொடையாளன், கொடுத்தட்டா கேட்க மாட்டான்ல கொடையாளன், அது மாதிரி விடுத்த விழியை மீட்காதிருந்தான் எழுதணும். அதே மாதிரி ஒரு பெண் தலைவன் இல்லாமல் தனியாக இரவில் இருக்கும்போது அந்த இரவு சீக்கிரம் போகணும்னு ஆசைப்படுறான். அந்த இரவு பறந்து போகல, பறந்து போக வென்றிருந்தேன் எருமையா பறந்து போகணும். இப்படிப்பட்ட ஊமைகளை சொல்லுவார். இப்படிப்பட்ட ஊமைகளை சொல்லக்கூடிய பாரதிதாசன் ஏழைகளையும் செல்வந்தர்களையும் ஒப்பிட்டு ஒரு அருமையான ஊமை சொல்றார். கொத்தலிலை களமானார் ஏழை மக்கள். ஏழை மக்கள் எப்படிதான் கொத்தலிலை களமாறார், எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் நிக்காது, ஒழிஞ்சு போயிட்டே இருக்கு. அவங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. புனல் நிறைந்த தொட்டியானார் செல்வந்தர்கள். செல்வந்தருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அந்த புனல் நிறைந்த தொட்டியை போல் செல்வந்தருடைய வாழ்க்கை இருக்கிறது என்று ஒரு அருமையான ஊமை சொல்லி அந்த பாட்டு தான் ஓடப்புறா இருக்கு மேடையப்புறன் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாட்டு. இப்படி தொழிலாளர்களை பற்றியும் ஜாதி எதிர்ப்பை பற்றியும், ஜாதி எதிர்ப்பை பற்றி சொல்கின்ற பொழுதெல்லாம் இந்த தாலாட்டு பாடுகின்ற பொழுது கூட, தாலாட்டு பாடுகின்ற பொழுது கூட அந்த ஜாதி எதிர்த்து போடுவோம். அவர் பாடின தாலாட்டு வித்தியாசமான தாலாட்டு, யாருமே அதுக்கு முன்ன அப்படி ஒரு தாலாட்டு பாடினதில்லை. ஆறாரோ ஆறு இருவன் பாடிட்டு மல்லிகை பூ செண்டாலே மாமன் அடித்தானோ மல்லி செண்டாலே அத்தை அடித்தாலோ என்கிற மாதிரி தாலாட்டு தான் பாடுவோம். பாரதி தாலாட்டே ஏன் பாடலைங்கிறதுக்கு சிலம்பச்செல்வர் மாப்பூசி அவர் கருத்து சொல்லுவார். அவர் ஏன் தாலாட்டு பாடவில்லை என்றால், பள்ளி எழுச்சி பாட வேண்டிய காலத்தில் தாலாட்டு பாடக்கூடாது என்று சொல்லுவார். ஆனால் பாரதிதாசன் ஒரு தாலாட்டு பாடுவார். அதிலும் ஆண் குழந்தை தாலாட்டு, பெண் குழந்தை தாலாட்டில், பெண் குழந்தை தாலாட்டிலே பாட்டை சொல்லுவார். வேண்டாத ஜாதி இருட்டை வெளுப்பதற்கு தூண்டா விளக்காய் வந்த பெருமாட்டி என்று பெண் குழந்தையை பாடுகிற மாதிரி ஒரு அழகான தாலாட்டை சொல்லுவார். இப்படி மிக புரட்சிகரமான கருத்துக்களை, அன்றைக்கு சமுதாயத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத கருத்துக்களை எல்லாம் சொல்லி இன்றைக்கு அந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஞானவடிவேலு கூட ஒரு கருத்தை சொன்னார், காதலுக்கு வழிவகுத்து பொறுப்பை சாத்த கதை ஒன்றை கண்டறிவோம் என்று முதல் முதலாக பாடிய கவிஞன் பாரதிதாசன் தான். பெரியார் அவர்கள் ஒரு வானொலி பேட்டியிலே சொல்லுகின்ற பொழுது இதை பற்றி குறிப்பிட்டார். அந்த அடிப்படையிலே பாரதிதாசன் இந்த கவிதையை பாடியிருக்கின்றார். இப்படி ஏராளமான புரட்சிகரமான கருத்துக்களை பாடியவர். பெண் கல்வியை பற்றி பாடியிருப்பார். கல்வியை பற்றி சொல்லுகின்ற பொழுது கல்வி நல்கா கசடருக்கு தூக்க மரம் உண்டாம் என்பார். படிக்காதவனுக்கு சொல்லல, கல்வி கொடுக்காதவனுக்குன்னு சொல்லுவார். படிக்க வேண்டும். பெண் குழந்தைய சொல்வார், தலைவாரி பூச்சோடி அன்னை பாட சாலைக்கு போயென்றால் அன்னைன்னு உன்னை ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டு சொல்லுவாரு, படித்தால்தானே கல்வி படியும், நீ படியாவிட்டால் என்னை ஊரார் திட்டுவார்ன்றார். அப்பா சொல்றார், நீ படிக்கா போனா உன்னை திட்ட மாட்டாங்க என்னத்தான் திட்டுவாங்க, ஆகவே படிக்க வைக்க வேண்டும் என்று யாரை சொல்கிறார், பெண் கல்வியை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறார். அப்பொழுதெல்லாம் பெண் கல்விக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லாதிருந்த காலத்தில் பெண் கல்வி வேண்டும் என்று பேசிய பெருமை பாவேந்தர் பாரதிதாசன் உண்டு. இப்படி பழமையான கருத்துக்களை எதிர்த்து போரிட்ட பெருமை பாவேந்தருக்கு உண்டு என்பதனால்தான் பாவேந்தர் ஒரு போர் வாழ் என்ற தலைப்பை கவிஞர் ஞானவடிவே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை, நன்றி ஐயா. மிக மிக அற்புதமாக, ஆழக்கடலில் மூழ்கி முட்டெடுப்பது போல மிக அரிய பெரிய கவிதைகளில் புகுந்து நிறைய கருத்துக்களை இங்கே வெளியிட்டீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுயமரியாதை, கைம்பெண் மனம், பெண் கல்வி மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வு, தமிழ் மேல் அவர் கொண்டிருந்த காதல் என்று பலவித கருத்துக்களை தொட்டு உங்களுக்கு கொடுத்த மிக குறைவான நிமிடங்களில் அருமையாக பயன்படுத்திக் கொண்டு நிறைய கருத்துக்களை நல்ல பாடல்களை இன்று வழங்கி எங்களை மகிழ்ச்சி குறித்து உங்களுக்கு மிகுந்த நன்றியை சொல்கிறோம். இந்த அற்புதமான இந்த விழாவிற்கு ஐயா முகம் இளமாறன் அவர்கள் வந்திருக்கிறார்கள்.
ஆரம்பத்திலிருந்தே முதல்ல இருந்து கவிஞர் முகம் இளமாறன் அவர்கள் ஒண்ணும் கேட்கலையா? கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்கல. நான் பேசுறது கேக்கலையா? கேக்குது கேக்குதுங்க. நல்லா கேக்குது. யாரு கேக்குதா? ராஜேந்திர பாபு ஐயாவுடைய ஆடியோ எல்லாரும் கேக்குது. கவிஞர் முகம் இளமாறன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வரவேற்பை சொல்லுகிறோம். அதே சமயத்துல நிறைய புதிய கவிஞர்கள், பெரியவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இப்பொழுது மிகச்சிறப்பான மூன்று சொற்பொழிவுகளை நாம் கேட்டோம். அரிய பெருமக்கள் பாரதிதாசனை குறித்த நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லி அவரை குறித்த நினைவுகளை நமக்குள் கிளர்ந்தெழச் செய்தார்கள். அவர் ஐயா ராஜேந்திர பாபு ஐயா அவர்கள் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகம் வந்தது. என்னன்னா, தமிழாசிரியர் பணியை ஓய்வு செய்த பொழுது, ஓய்வு பெற்றவர் இருக்கும் பொழுது அவருடைய தமிழ் சேவையை பாராட்டி அவருக்கு ஊக்கம் அளிக்கிறவர்கள் விதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்முடிப்பை எல்லோரும் கொடுக்கிறார்கள். அந்த பணத்தை வைத்துக் கொண்டு பாரதிதாசன் அவர்கள் புயல் என்கிற அந்த மாத இதழ், அந்த நாளிதழ், அந்த இலக்கிய இதழை தொடங்குகிறார். அவர் முதல் இதழ் சென்னையில் இருந்து வருகிறது, இரண்டாவது இதழிலிருந்து புதுகையில் இருந்து வருகிறது, பிறகு புதுச்சேரியிலிருந்து அந்த இதழானது தொடர்ந்து வருகிறது. அதிலே அந்த குயில் இதழிலே அவருடைய குறிக்கோள் என்ன, கொள்கை என்ன என்பதை மிக அறுதியிட்டு அவர் சொல்லுகிறார். மக்களுக்கு முத்தமிழின் சிறப்பை பாடி காட்டுவது, கலகம் செய்யும் கட்சிகளில் தலையிடாமல் இருப்பது, வலிய வரும் சண்டையை வாவென வரவேற்பது, சாதி மத சிந்தனைகளை தடுப்பது, உலகெங்கும் வாழும் தமிழ் கவிஞர் பெருமக்களை ஒன்று சேர்க்க, உழைக்கும் கவிஞர்களிடையே உயர்ந்த பண்பாட்டை வளர்க்க உதவும் வகையில் தமிழ் கவிஞர்கள் எழுதிய கவிதைகளை அழகிய நூலாய் அச்சிட்டு வெளியிடுவது, அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தமிழினத்தின் பெருமையை உலகெங்கும் பறைசாற்றுவது, தொன்று தொட்டு பாட்டு சுவையில் மனம் பறிகொடுத்து வாழ்ந்த தமிழர் அந்த சுவை மறந்து நிற்கும் இந்த நிலையில் அந்த நிலையை மாற்றி அவர்களை தமிழ் சுவையில் மாந்தச் செய்வது ஆகியவையே குயில் இதழின் குறிக்கோள் என்று தனது இறுதி காலத்தில் அவருடைய இலக்கிய பணியில் அவர் குறிப்பிடுகிறார். அதை மிக சுருக்கமாக ராஜேந்திர பாபு அவர்கள் இரண்டே வரிகளில் சொன்னார்கள். என்ன? தமிழை வளர்ப்பது, சமூக அவலங்களை சாடுவது. இது இரண்டுதான் அவருடைய இரண்டு குறிக்கோள்களாக கடைசி வரையில் அவர் பாரதிதாசன் வைத்திருந்தார். இறுதி காலம் வரை அதை இறுதியாகவும் உறுதியாகவும் இருந்து அதை நிறைவேற்றினார் என்பதை அவருடைய வாழ்க்கையில் இருந்து பார்க்கிறோம். ஆகவே இந்த சிறந்த மூன்று சொற்களை வழங்கி அவருடைய எண்ணற்ற நினைவுகளை நமக்கு பிறந்த செய்த மூன்று பேராசி அறிஞர் பெருமக்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். அடுத்த நிகழ்வு கவியரங்கம். இந்த கவியரங்கத்தில் வாழ்க்கை மலர் சொருகின்ற இன்பத்தேன் என்கிற தலைப்பில் இந்த கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. இதனை ஏற்று இதை சிறப்பாக செய்து தரும்படி சாதனை தமிழர் கவிஞர் தமிழ் இயலவர்களை வேண்டி விரும்பி அழைக்கிறேன். ஐயா, இப்பொழுது மேடை உங்களிடம் வருகிறது. அனைவருக்கும் வணக்கம். கல் தேய்த்து தீ கண்ட காலம் தொட்டு, கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு, நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ் தாயே, உன் தாழ் தொட்டு பணிகின்றேன் வாழ்த்திடம்மா. மொழி உணர்வு கொள்கையினை விழிபோல் ஏற்று, மொழி உணர்வு கொள்கையினை விழிபோல் ஏற்று வழி செய்த பாவலனை பாட வந்தோம். அழியாத தமிழுக்கு அரணை சேர்த்து மொழிகாத்த தூயவனை பாட வந்தோம். திருக்குறளின் பண்போடு தீந்தமிழும் திருத்தமுடன் அளிக்கின்ற ஞானவேலன், திருக்குறளின் பணியோடு தீந்தமிழும் திருத்தமுடன் வளர்க்கின்ற ஞானவேலன், பொருத்தமுடன் இந்நிகழ்வை அவர் வழியில் ஒருங்கிணைத்தார் அவர் வெற்றி பெருக வாழ்க. புதுகை வந்த வெற்றிவேலன் திருவை பாபு, வெங்காளூர் ராஜேந்திர பாபுவுடன் உரையாற்ற நந்தன் திருக்குமரன் வந்தார். உரையாற்ற நந்தன் திருக்குமரன் வந்தார். அறிவான சொற்பொழிவை அவர்கள் தந்தார். செறிவாக சென்றதிந்த நாளின் நேரம். இளமாறன் ஐயாவுக்கு தமிழ் வணக்கம். தொழில்நுட்பம் புகழேந்தி ரத்தினமாய், தொழில்நுட்பம் புகழேந்தி ரத்தினமாய் அழகாக செய்து தந்தார். வாழ்க வாழ்க. இப்போது கவிதைகளை கேட்கும் நேரம். இப்போது கவிதைகளை கேட்கும் நேரம். முப்பாலாய் தமிழ் சுழலும் நெஞ்சின் ஓரம். பாவேந்தர் இருக்கை தந்த தமிழுக்கு இருகை தந்தார். பொருத்தமுடன் பல கவிகள் அவர் புனைந்தார்.
விருத்தம் என்றும் எண்ணீரின் வடிவம் என்றும் அருந்தமிழை அவர் வளர்த்தார் அழகுடனே. பார்போற்றும் புகழ் கொண்ட பாரதிக்கும் ஈரோடு தலைவனான பெரியாருக்கும் பார்போற்றும் புகழ் கொண்ட பாரதிக்கும் ஈரோடு தலைவனான பெரியாருக்கும் ஒரு சேர தொண்டனாக விளங்கியவர், ஒரு சேர தொண்டனாக விளங்கியவர், வரு புனலாய் வளர் தமிழை ஆக்கியவன், உள்ளத்தின் அளவுகளை தொன்மை என்றும் உள்ளத்தின் அளவுகளை தொன்மை என்றும் உலகெல்லாம் அணைந்து கொண்டால் அன்னை என்றும் உருவகத்தில் உயர்ந்த இடம் தந்து சென்ற திருமகனை பாடுகின்ற கவிஞர் வாழ்க. போராட்ட வாழ்க்கையினை நடத்தி சென்றார் பாவேந்தர், போராட்ட வாழ்க்கையினை நடத்தி சென்றார். ஆனாலும் வாழ்க்கை மலர் சொரிந்து தந்த தேனான இன்பமும் பாடி சென்றார். அழகான சிரிப்பினையும் அவரே தந்தார், குடும்பத்தின் விளக்கினையும் ஏற்றி வைத்தார். காதல் குறித்து பாடுதற்கு வாய்ப்பு வந்த இடத்திலெல்லாம் இதயத்தால் பாடி வைத்தார். அவர் வழியில் பாட வந்த கவிஞர்களே, அழகாக பாடுங்கள் வாழ்க்கையினை. சுருக்கமாயிருக்கட்டும் மலரை போலே, சுருக்கமாயிருக்கட்டும் மலரை போலே, பெருமணம் பெருகட்டும் வாழ்வை போலே. சலித்திருக்கும் வாழ்க்கையிலே நம்பிக்கையை விதைப்பதற்கு இத்தலைப்பை தந்தார் வேலன், ஞானவடிவேலன். சலித்திருக்கும் வாழ்க்கையிலே நம்பிக்கையை விதைப்பதற்கு இத்தலைப்பை தந்தார் வேலன். முதல் கவிஞரை அழைக்கிறேன், லிங்கராஜா. இதோ வந்தார் நமது லிங்கராஜா தான், வரலாற்று புயினங்கள் வழங்குகிற லிங்கராஜா, வழங்குகிறார் இன்று முதற் கவிதையினை. லிங்கராஜா அவர்களை வருக, பாவேந்தர் குறித்த கவிதை தருக, வாழ்க்கை மலர் சொரிகின்ற இன்பத்தே. அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும், தலைமையேற்று கவியரங்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா தமிழ் இயலன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேக்குதா? தெளிவா கேக்குதுங்க, தெளிவா கேக்குது, படிக்கிறேன். புதுவை தமிழ் மண்ணில் பூத்தமிழோசை புதுமை புரட்சியினை பொங்கிடச் செய்து மடமை தன எழுத்து மாட்சிமை கண்ட திடமனத்தோன் பாவேந்தர் தான் என்று கூறி இன்றைய தலைப்புக்கு வருகிறேன். நெஞ்சம் தனிலே நிறைவதுவாகி நினைக்கும் போதில் மனமது துள்ளும், மஞ்சம் தனிலே மணப்பது காதல் மகிழ்ந்திடும் சுகமே உலகியலாகும். வஞ்சமில்லாத மனத்தினில் நித்தம் வளர்ந்திடும் இன்பம் பிறை நிலவாகும். தஞ்சம் தருநல் குணத்தினை பெற்றால் தரணிதனிலே இனித்திடும் வாழ்வே. அஞ்சும் மனத்தின் அழுக்குகள் நீங்க அறிவின் திறத்தால் அகமது வெளுக்கும். விஞ்சும் செயலில் விளைவது சீர்மை வளத்தை பெருக்கும் வகையறிவோமே. கஞ்சியிலாது கலங்கிடும் மாந்தர் களிப்புறச் செய்யும் மனிதரை போலே, சஞ்சலமின்றி மனமிருந்தாலே தரணிதனிலே இனித்திடும் வாழ்வே. கண்ணின் இமைகள் காப்பது போலே பெண்ணின் மனத்தில் உணர்வுகள் இருந்து விண்ணை அளக்கும் திறமிருந்தாலும் மண்ணின் மகிமை மகரந்தமாகும். தன்னை வருந்தி தளிர்கரத்தாலே தாங்கிக் கொள்ளும் மனையறம்தானே இன்பத் தருவை வளர்ப்பது நெஞ்சில் இனித்திடும் உன்னத வாழ்வை தருமே. காதல் மலர்கள் மனத்தை தந்து மகரந்தம் சேர்த்தனல் மட்டிலா இன்பம், மோதல் வந்தால் மலரும் அன்பால் காதல் மகிழ்ந்திட செய்யும் பண்பே வாழ்க்கை. காதல் சாதல் வரையில் சமரசமாக சத்தியத்தாலே தன்னை அறியும் சோதனையாலே சுகத்தை பெறலாம் தரணிதனிலே இனிக்கிடும் வாழ்வே. காதல் உணர்வால் கருத்தினை ஏற்று காலந்தோறும் கட்டுப்பட்டிருந்து காதல் மலருள் உறையும் தேனாய் கலந்திடும் இன்பம் வாழ்வில் இனிக்கும். சாதனையாலே தழைத்திடும் வாழ்வில் சிந்தனை ஊற்று சிறக்கச் செய்யும் வேதனையெல்லாம் விட்டோடிடுமே வாழும் வாழ்வே தேன் போல் இனிக்கும்.
நன்றி வணக்கம். ஐயா நன்றி வணக்கம். அடுத்த உரையாடுங்கள். அழகு கவிதை அரிதாம் சொல்லி பழக்கி தந்த லிங்கம் வாழ்க. அழகு கவிதை அரிதாம் சொல்லி பழக்கி தந்த லிங்கம் வாழ்க. கஞ்சி இல்லா மனிதரை பாடிய பாவேந்தர் எனும் சிங்கமும் வாழ்க. வாழ்த்துக்கள் இல்லம்மா ஐயா லிங்கராஜ் ஐயா. இசை என்றால் இவர் பெயரும் இசைந்திருக்கும். மாணிக்க வாசகமே இங்கே வந்தார். இதோ தந்தார் இன்னிசையின் கவிதை ஒன்று. மாணிக்க வாசகம். புகழ்ந்தையா மாணிக்க வாசகம் படிக்கலாம். கேக்குதுங்களா? மாணிக்க வாசகத்துக்கு அடுத்து குடியாத்தம் குமணன் தகவலுக்காக. வாழ்க்கை மலர் சொரிகின்ற இன்பத்தின் கேக்குதா? கேக்குதுங்களா? கேக்குது படிங்க நீங்க. வாழ்க்கை மலர் சொரிகின்ற இன்பத்தின். வாழ்க்கை என்பது ஒரு அழகிய பூந்தோட்டம். அதில் வண்ண வண்ண மலர்களின் ஒயிலாட்டம். தினம் தேனெடுக்கும் வண்டுகளின் தேரோட்டம். அதில் தெவிட்டாத சுவை இருக்கும் தேன் பாகாட்டம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. வானகமே வந்து நமக்கு வழிகாட்டும். நாம் வழிபோக்கர் தான் என்பதை நமக்கு நினைவூட்டும். இங்கே நடப்பது ஒரு நாடகம் என்பதை நினைநாட்டும். நாம் நடிப்பதை பொறுத்தே வரும் எந்த பாராட்டும். விருந்தோம்பல் என்பது ஒரு விளையாட்டு. விருந்தோம்பல் என்பது இங்கு ஒரு விளையாட்டு. விருப்பு வெறுப்புகளை விடுத்து நமக்கு வழிகூட்டும். மலரினும் மெல்லியதுதான் காதல். அந்த மகிழ்ச்சியை உணர்த்துவதுதான் உடல். மலர் சொரிந்த இன்பத்தை சுமப்பது அதன் வெளிப்பாடு. மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் மலர்ச்சியும் தான் வாழ்க்கையில் ஏற்பட்ட உடன்பாடு. மானமும் வீரமும் தான் நமது அடையாளம். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இவையே அடிகோலும். மரணம் தான் நம் வாழ்க்கையின் எல்லைக்கோடு. மரணம் தான் நம் வாழ்வின் எல்லைக்கோடு. மகிழ்ச்சியின் கிளர்ச்சியால் அதனை தள்ளிப்போடு. மனிதநேயம் காப்பதுதான் முதல் வாய்ப்பாடு. மாற்று கருத்தையும் ஏற்று நீ பழகிட அன்போடு. பிறப்பும் இறப்பும் சரி பிறப்பும் இறப்பும் ஜனன மனம் சொல்லுவாங்களா, பிறப்பும் இறப்பும் சரிவகித சமன்பாடு. அதில் சறுக்கல் ஏற்பட்டால் சமாளிப்பது பெரும்பாடு. இருக்கும் உயிர் இருக்கும் உயிரை காப்புவது இப்போது இடர்பாடு. இதனையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும் மிகுந்த விழிப்போடு. தடுமாற்றம் கொள்ள வேண்டாம் தினம் தவிப்போடு. எதிலும் தடுமாற்றம் கொள்ள வேண்டாம் தினம் தவிப்போடு. தண்டை மழுத்தோடு எடுத்து நடப்போம் புது தெம்போடு. தனித்தமிழ் சொல்லெடுத்து அழகாக நீ கவிபாடு. தரணியெங்கும் உன் புகழ் பிறக்கும் இந்த இணைய செயல்பாடு. பூ மணக்கும் புகழ் மணக்கும் புவியிலுள்ளோர் செவிமடக்கும். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் கவிதையிலே தேன் சுரக்கும். நா மணக்கும் நமது நா விணிக்கும். நற்றமை சோலை நடை இருக்கும். பாலின் சுவை இருக்கும். பரந்த கருத்திருக்கும். பகுத்தறிவு நிறைந்திருக்கும். உள்ளே மறைந்திருக்கும். வடித்து வைத்த வார்த்தைகளில் நம் வாழ்க்கைக்கு பொருள் இருக்கும். பாரதிதாசன் வடித்து வைத்த வார்த்தைகளில் நம் வாழ்க்கைக்கு பொருள் இருக்கும். வாழெடுத்து வீசியது போலாவது வார்த்தைகள் எதிரொலிக்கும். முறுக்கு மியூசிக்காரின் முன்னுரை அதில் இருக்கும். நம் முன்னேற்ற பாதைகளில் தென்படும் முற்றுமாக கலைந்திருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. அருமைங்கய்யா மாணிக்க வாசகத்தின் கவிதை. இசை இல்லை ஆனாலும் அழகாட்டம். இசை இல்லை ஆனாலும் அழகாட்டம். சொற்களில் தந்தாய் நீ கரகாட்டம். மாணிக்க வாசகா கவி மாணிக்க வாசகர் கவி இன்று தேரோட்டம். இக்குழு உன்னை என்றென்றும் பாராட்டும். அடுத்த கவிஞர் குமணன். அடுத்த கவிஞர் குடியாத்தம் குமணன் அவர்கள். சொல்லுங்கய்யா. ஐயா ஒரே நிமிஷம், உங்களை பத்தி ஒரே ஒரு வரி படிச்சிடறேன். குடியாத்தம் குமணன் மீசை பெரிது. குடியாத்தம் குமணன் அது மீசை பெரிது. தமிழ் மீது அவர் கொண்ட ஆசையை போல் அவர் கவிதை இன்று மிகவும் நன்று. நமக்கு இது கிடைப்பதுவோ பேரு இன்று. படிங்கய்யா உங்க கவிதை படிங்க. தமிழ்பாரதி தமிழ இளன் படிக்கிட்டீங்களா? ஐயா ஏதோ கேஜி ராந்தர் பாபு ஏதோ சொல்றாங்க, சொல்லுங்கய்யா. அந்த பேர் எழுதிட்டீங்களா? கர்னல் குமார் எழுதிட்டேன். கர்னல் குமார் ஜெய் சக்தி ரெண்டுமே எழுதிட்டேன். ஐயா இப்போ
குடியாத்தம் கோமனான் படிக்கிறதா? படிங்க படிங்க ஐயா. ஒரு பாவேந்தனை பாடுகின்ற பல பாவேந்தர்களுக்கு வணக்கம். தமிழ் மொழி இனிமை, தமிழ்நாடு பெருமை, தமிழினம் வழங்கிய இலக்கியம் அருமை, தமிழ்நாடு தாய்மை, தமிழர்கள் சேய்மை, தாய்மை சிறக்க வேண்டும் வாய்மை, தமிழ்தாய் அம்மை அடைகிறாள் சிறுமை, அம்மை நிலை கண்டு அருந்தமிழன் பொம்மை, தளர்கிறது ஒற்றுமை, வளர்கிறது வேற்றுமை, மலர்கிறது தாய்மொழி தமிழை போற்றாமை, முன்னேறி செல்லாமை, பெருமை சொல்லாமை, சிந்தனையில் கொள்ளாமை, செயல்களில் தள்ளாமை, மூடத்தனம் முடியாமை, முளையிலே கிள்ளாமை, பழமை அறியாமை, புதுமை நிலையாமை, பழக்கமோ புரியாமை, முழக்கமோ தெரியாமை, விளக்கமில்லா தெய்வங்களை வணங்குவது அறியாமை, சீமையில் இல்லாத தீமை, சாதிக்கு ஆமையாய் அடங்கி ஆகிறார் ஊமை, பெண்மை விடுதலை கெடுப்பதா ஆண்மை, ஆண்மை நிகர் பெண்மை தடுப்பதா மேன்மை, எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாமை, ஏழ்மை வளர்வதற்கு காரணம் கல்லாமை, வாழ்கிறது வறுமை, சூழ்கிறது கொடுமை, ஆழ்கிறது மடமை, ஒழிப்பது கடமை என்பவையெல்லாம் பாவேந்தர் நிலைமை. பாச்சுவை பலாச்சுவை பல்சுவை அருமை, பாண்டியன் பரிசு காவிய தலைமை, அழகின் சிரிப்பு இயற்கை வளமை, சேரமான் காதலி வரலாற்று திறமை, கண்ணகி புரட்சி காப்பியம் புதுமை, இருண்ட வீடு கல்லாமை கொடுமை, குடும்ப விளக்கு பெண்ணின் பெருமை, மணிமேகலை வண்பா மாண்புமிகு மகிமை, தமிழச்சியின் கத்தி தக்காங்கு தகைமை, பாட்டாலே வேளாண்மை கேட்டாலே தாளாண்மை, தீட்டுகின்ற வாளாண்மை நாட்டுகின்ற நூலாண்மை, பேர் போற்றும் சிந்தனையில் சீர் போற்றும் ஈராண்மை, பேர் போற்று சிந்தனையில் சீர் போற்றும் ஊராண்மை, பால் போற்றும் பாவேந்தர் பாடல்களில் பேராண்மை. வணக்கம். அருமை, மிக அழகான கவிதை ஐயா தந்தார்கள். தமிழை நாம் போற்றாமை குமணனது ஆற்றாமை, தமிழை நாம் போற்றாமை குமணனது ஆற்றாமை, பாவேந்தர் வழி சென்றால் வந்துவிடும், தமிழை நாம் போற்றாமை குமணனது ஆற்றாமை, பாவேந்தர் வழி சென்றால் வந்துவிடும் பெரும் புதுமை. அடுத்த நன்றி ஐயா, மிகச்சிறந்த கவிதை இயைபு தொடையோடு. அடுத்த கவிஞர் பட்டு ராசபாரதி அவர்கள். வல்லமையா பட்டுராச பாரதி, உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணி நீங்க படிங்க கவிதை படிங்க. பட்டுராச பாரதிக்கு தலையும் வெள்ளை, பட்டு போன்ற அவர் மொழியில் அனைத்தும் கொள்ளை. ஐயா படிக்கலாங்க. அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை பதிவு செய்கின்றேன். பட்டுராச பாரதி நான் அனைவரையும் பணிந்து வணங்குகின்றேன். வாழ்க்கை மலர் சொரிகின்ற இன்பத்தேன் தந்த பாவலனை நாளும் அவன்படி தொடர்வோம். எங்கள் தமிழர் ஏற்றம் காண எடுத்து சொன்னவன் பாவேந்தன், எங்கள் தமிழர் ஏற்றம் காண எடுத்து சொன்னவன் பாவேந்தன், சிங்க திமிராய் சீறி நிமிர்ந்து செயல்பட சொன்னவன் பாவேந்தன், மங்கி கிடக்கும் மாந்த இனத்தை மிளிரச் செய்த பாவலனை தங்கம் நிகர்த்த தலைமை பாவலன் தரணியில் என்றும் பாடியவே. பாரதி கருத்தை பாரினில் பரப்பி பரவிடச் செய்தவன் பாவேந்தன், சாரதி எனவே சாத்திரம் அழித்து சகதியில் இட்டவன் பாவேந்தன், பாரில் பெண்கள் பரிணமிக்கும் பேச்சினை செய்த பாவலனை ஊரில் உலகில் உள்ளோர் எல்லாம் உயர்த்தி பிடிப்போம் வாருங்கள், ஏடையின் குரலாய் என்றும் அவனே எழுந்து ஒழித்த பாவேந்தன், ஏழையின் குரலாய் என்றும் அவனே எழுந்து ஒலித்த பாவேந்தன்,
கோழையாய் தமிழன் புமைந்திட வேண்டாம் கொதித்திட சொன்னவன் பாவேந்தன். ஊடினை தள்ளி உழைப்பை கொள்ளென உயர்த்தி சொல்ல பாவலனை, ஊடினை தள்ளி உழைப்பை கொள்ளென உயர்த்தி சொன்ன பாவலனை, நாழிகைதோறும் நெஞ்சில் நிறுத்தி நாளும் அவன் வழி தொடர்வோமே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். அழகான கவிதை. கவிதையின் சிறகு அழகாய் அசைந்தது, கவிதையின் சிறகு அழகாய் அசைந்தது, பாவேந்தர் புகழை சிறப்பாய் இசைத்தது. வாழ்த்துகள் பட்டுதாச பாரதிக்கு. அடுத்த கவிஞர் நண்பர் கவிஞர் வேலரசு அவர்கள். வெற்றியின் குரல் இது, வேலரசுவின் குரல் இது. ரொம்பவே இருக்கின்ற தலைவருக்கும் தமிழின் இளைவருக்கும் தலைவராம் தமிழ் ஈழருக்கும் வானமதை ஞானமாக வைத்திருக்கும் ஞான வேலருக்கும் நெத்தினமும் நத்தினமே நத்தினமே நெத்தினமும் நத்தினமே என்றுரைக்கும் முத்தின பல்லழக ரத்தின புகழேந்தி பெரியாளருக்கும் அனைவருக்கும் அந்த துணைவருக்கும் வணக்கங்கள். முதலில் வேலரசுவின் குரல். வேலரசுவின் குரல் பாவேந்தர் தான் வேந்த பைந்தமிழை நாவேந்த பார்வேந்தர் கால்வீழ்வாரே. பாவேந்தர் தான் வேந்த பைந்தமிழை நாவேந்த பார்வேந்தர் கால்வீழ்வாரே என்பார். பூச்சொரியும் தேந்தமிழை புதுவண்ணம் செய்தாய், மயில் கூச்செறியும் சொற்கோடி கொள்கையுடன் நெய்தாய், ஈச்சரிவாள் பார்க்கொண்டு வீணர்களை தொய்தாய் என்றும் ஆச்சரியம் அமிலத்துடன் அமுதமழை பெய்தாய். பைபிள்ளாம் வாழ்வை பாலைவனம் ஆக்கி அதை கைபெண்ணின் மனமாக்கி கசப்பையே தனமாக்கி ஐம்புலன் அடக்க சொன்ன அநீதியை கண்டுரைத்தாய், ஐம்புலன் அடக்க சொன்ன அநீதியை கண்டுரைத்தாய், மெய்புறும் தமிழால் நரிகளை உதைத்தாய், தாவியேந்தும் போதும் சாகாத உணர்வால் உயிர் காவியேந்தி தந்தங்கள் பகுத்தறிவில் தைத்தாய், உயிர் தாவியேந்தும் போதும் சாகாத உணர்வால் உயிர் பாவியேந்தி வந்தங்கள் பகுத்தறிவில் தைத்தாய். வாழ்கவே பாவேந்தே வையகம் வாழ்த்துரைக்கும், வாழ்கவே பாவேந்தே வையகம் வாழ்த்துரைக்கும், பாவுரைக்கும் என்றும் ஆழ்கவே உமது சொற்கள் ஆதவன் உழவரைக்கும், என்றும் ஆழ்கவே உமது சொற்கள் ஆதவன் உழவரைக்கும் என்றும் வாழ்கவே பாவேந்தே என்று வரலாறு கிடைக்கும். உயிர் விழிக்கும் கோடானு கோடி முறை நன்றி சொல்வோம். நல்வாழ்த்து வேலரசு. வெண்பாவில் வேந்தன் நீ, நண்பான சொந்தம் நீ, உன் கவிதை நின்று வாழ்க்கை. அடுத்த கவிஞர் ஐயா ஆடல் பதிவு பண்ணியிருக்க மற்ற நண்பர்கள் ஒரே நிமிடம் வந்து பதிவு செய்திருந்த ஜானகிராமன் அவர்களது கவிதை. ஜானகிராமன் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? ஹலோ பாவேந்தர், நீ பாவிற்கு மட்டும் வேந்தர் அல்ல, நீ தமிழ் போற்றும் பாருக்கே வேந்தர். நீ பாரதிக்கு தாசனானாய், உனக்கு கவிஞர்கள் எல்லோரும் தாசனாகிறார்கள். கனக சுப்பிரத்தினமே நீ கவிஞர்களுக்கெல்லாம் நவரத்தினமே. புதுவை கடற்கரையில் பூத்த முத்தே நீ கவிஞர்களுக்கெல்லாம் பெரிய சொத்தே. நீ புரட்சி கவி மட்டுமல்ல, கவிதைகளில் மிரட்சியை உண்டாக்கிய கவி. நீ ஒரு மொழியில் புலமை பெறவில்லை, தமிழில் தாகம் தணித்தாய், பிரெஞ்சை பருகினாய், ஆங்கிலத்தை அருந்தினாய், தமிழுக்கு அமுதென்று பெயர் சூட்டினாய், தரணியெங்கும் அதை பருக விட்டாய், தங்கே முழங்கு என்று முழக்கமிட்டாய், சமூக அவலங்களை கிழித்தெறிந்தாய், சித்திர சோலைகளை உருவாக்கினாய், அதில் சிறகடித்து பறக்க விட்டாய், நீ இதழில் குயிலை கூவச் செய்தாய், நீ அமைதி
ஊமைக்காக தங்க கிளியை பெற்றாய், பெண்கள் விடுதலைக்கு வித்திட்டாய், நீ பிசிறந்தையாருக்காக சாகித்ய அகாடமி பெற்றாய், நீ புதுவை சட்டமன்றத்திலும் நுழைந்தாய், சென்னையில் நினைவு அஞ்சல் தலையும் பொறித்து கொண்டாய், உனக்கு புரட்சி கவி பட்டத்தை அளித்தவர் அண்ணா, புரட்சி கவிஞர் பட்டத்தை அணிவித்தவர் பெரியார், அழகின் சிரிப்பை இயற்கையில் வர்ணித்தாய், இரண்டு இருண்ட வீட்டில் பெண்களின் இழிவை ஒழித்தாய், குடும்ப விளக்கில் பெண்களின் வாழ்வில் ஒளியை ஏற்றினாய், காலன் உன்னை மறைத்தாலும் கவிஞர்கள் உன்னை மறக்கவில்லை. நன்றி ஐயா. பிசிறாந்தையாருக்காக பாவேந்தர் பெற்ற விருதையும் சேர்த்து அழகு கவி தந்த ஜெயக்குமாரி, உனது கவிதைகள் வெள்ளட்டும் வாழ்க. அடுத்த கவிஞர் ஜெய் சக்தி அவர்கள், பெங்களூரிலிருந்து நம்முடன் இணைந்திருக்கிற கே ஜி ராஜேந்திர பாபு அவருடைய நீங்க படிக்கலாமா? படிங்க. தெரியுதா சார்? முகம் தெரியல. ஜெய்சக்தி உங்க முகம் தெரியல, படிங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குழுவில் கேக்குதுங்களா? கேக்குதா? அம்மா தெளிவா கேக்குதுமா? தெளிவா கேக்குது, படிங்க. இந்த குழுவில் இணைவதில் நான் மிகவும் மகிழ்வடைகிறேன். கவிஞர் கே ஜி ராஜேந்திர பாபு ஐயா அவர்கள்தான் நேற்று இரவு எனக்கு இந்த தகவலை கொடுத்தார்கள். அறிவார்ந்த உரைகள், சிறந்த கவிதைகள் என தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தாமதமாக எனக்கு தெரிய வந்ததால் அந்த தலைப்புக்குள் போகாமல் பாரதிதாசனை பற்றிய கவிதையை படிக்க விழைகிறேன். படிக்கலாமா? படிக்கலாம், படிங்க. பாரதிபால் நேசம் வைத்தோர் பலர் உண்டு, பாரதிபால் நேசம் வைத்தோர் பலர் உண்டு, பாரதிக்கே தாசனாகி தடம் பதித்த கவிஞனிவன், பாரதமும் தேர் ஏறி பாவலர்கள் மத்தியிலே பாவலர்கள் நடுவினிலே பாரதியின் தளபதியாய் பலம் வந்த கவிஞனிவன், பாரதியின் தளபதியாய் பலம் வந்த கவிஞனிகள், எங்கெங்கு காணினும் சக்தியடா என முழங்கி தொடங்கி பாப்படைத்து பங்கமில் நூல்கள் பல படைத்தான், படிக்கவும் சொன்னான் நம்மை எல்லாம், சங்கத்தமிழ் நூல் படித்து சாதனைகள் பல செய்ய சொன்னான், சிந்திக்க சொன்னான், எங்கும் எவரும் ஏற்கும் வகையில் எங்கும் எவரும் ஏற்கும் வகையில் எடுத்து சொன்னான், அதை படிக்க சொன்னான், எடுத்து சொன்னான், அதை படிக்க சொன்னான், இளமையில் காதலை யாராரோ பாடினார், இளமையில் காதலை யாராரோ பாடினார், வளமை குன்றினும் முதுமை காதலை, வளமை குன்றினும் முதுமை காதலை சொல்லவும் யாரும் நினைக்கவே இல்லை, சொல்லவும் யாரும் நினைக்கவே இல்லை, நிலை பெறச் சொன்னவன் இவனே என்றோ, நிலை பெற சொன்னவன் இவனே என்றோ, எத்தனையோ நூல்களை எழிலுறப் படைத்தான், எத்தனையோ நூல்களை எழிலுறப் படைத்தான், அத்தனையும் ரத்தினங்கள், ஆனாலும் அவற்றினிலே சத்தான குடும்ப விளக்கு போலே, சத்தான குடும்ப விளக்கு போலே முத்தான நூல் ஒன்று காட்டிடுவீரோ, முத்தான நூல் ஒன்று காட்டிடுவீரோ, தமிழுக்கு வாய்த்த தனிப்பெரும் கவிஞரிலே, தமிழுக்கு வாய்த்த தனிப்பெரும் கவிஞரிலே, தமிழ்கவி பாரதியாம் தங்க மகுடத்தில், தமிழ்கவி பாரதியாம் தங்க மகுடத்தில், அமிழ்தேபோல் பதிந்த, அமிழ்தேபோல் பதிந்த வைரமணி இவன் என்றோ. கேக்குதா? கேக்குதுங்களா? கேக்குதுமா? படிங்க, படிங்க. தெளிவா கேக்குது, படிச்சு முடிச்சேன்.
அமிழ்தே போல் பதிந்த வைரமணி இவன் என்றோ. தமிழ் இருக்கும் நாள் வரைக்கும் கவிஞன் இவன் புகழ் இருக்கும். தமிழ் இருக்கும் நாள் வரைக்கும் கவிஞன் இவன் புகழ் இருக்கும். நன்றி. அழகான கவிதை ஒன்றை ஜெய்சக்தி வழங்கினார்கள். அழகாக முடித்தார்கள். தமிழிருக்கும் நாள் வரைக்கும் அவரது புகழ் இருக்கும் என்று முடித்தார்கள். பெண் சக்தி பாடி நின்றான் பாரதியும், பெண் சக்தி பாடி நின்றான் பாரதியும், அவர் வழியில் வந்து சென்றார் பாவேந்தரும். ஜெய்சக்தி பாடியதோர் கவிதையிலே பாவேந்தரை படம் பிடித்தார் நின்று வாழ்க. வாழ்த்துக்கள்மா. அடுத்தது ஆடம் அகில. அகிலன் படிக்கலாம் இல்லைங்க. ஆ சரிங்கய்யா. இணைப்பில் இருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்று என்னோட கவிதை தலைப்பு என்னன்னா, வாழ்க்கை மலர் சொரிகின்ற இன்பத்தேன். வாழ்க்கை மலர் அதை வாடாமல் காப்பவர் வெகு சிலர். வாழ்க்கை மலர் அதை வாடாமல் காப்பவர் வெகு சிலர். என்றும் பிறர் நம்மால் நன்மை நல்காவிட்டாலும் தீமை தவிர். என்றும் பிறர் நம்மால் நன்மை நல்காவிட்டாலும் தீமை தவிர். அருந்தமிழ் பெற்ற பிள்ளைகள் நாம் கடமை தொண்டு செய்வீர். பேருக்கு உதவாமல் ஊருக்கு உதவினால் இறப்பின்றி என்றும் வாழ்வீர். அருந்தமிழ் பெற்ற பிள்ளைகள் நாம் கடமை தொண்டு செய்வீர். பேருக்கு உதவாமல் ஊருக்கு உதவினால் இறப்பின்றி என்றும் வாழ்வீர். நல்ல நட்பையும் தூய அன்பையும் தருவது ஒரு சாதனை. ஒழுக்கத்தில் உறுதியாய் இருங்கள், காலம் நடத்தும் நம் மீது சோதனை. நல்ல நட்பையும் தூய அன்பையும் தருவது ஒரு சாதனை. ஒழுக்கத்தில் உறுதியாய் இருங்கள், காலம் நடத்தும் நம் மீது சோதனை. உடலும் மனமும் நமக்காக உழைக்கிறது தினமும், அதை காக்க வேண்டும் என்றிட்டேன். உடலும் மனமும் நமக்காக உழைக்கிறது தினமும், அதை காக்க வேண்டும் என்றிட்டேன். பலர் மகிழ்ச்சிக்கு வித்திட்டவர் வாழ்க்கை மலர் சொரிகின்ற இன்பத்தேன். உடலும் மனமும் நமக்காக உழைக்கிறது தினமும், அதை காக்க வேண்டும் என்றிட்டேன். பலர் மகிழ்ச்சிக்கு வித்திட்டவர் வாழ்க்கை மலர் சொரிகின்ற இன்பத்தேன். நன்றி. வணக்கம். வணக்கம். பாவேந்தர் விழாவின் சிறப்பு அழைப்பாளரே நீங்கள் என்று சொல்லலாம். என்ன, எந்த ஊர் தவங்க நீங்க? எந்த ஊர்மா? ஐயா ஆதம்பாக்கம். ஐயா உங்கள் கவிதை தொடர்ந்து பயணியுங்கள். பாவேந்தர் விரும்பியதை போல இளைஞர் எழுச்சி வந்திருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து கவிதை துறையில் வெற்றி அடைய வேண்டும். வாழ்த்துகள். அடுத்ததாக கர்னல் குமார். நன்றி ஐயா. கர்னல் குமாருடைய போனா என்ன அடையாளம் சொல்லுங்க. மாணிக்க வாசகம். ஐயா வேற யாரும் கவிதை படிக்கிறீங்களா ஐயா? கர்னல் குமார் இல்லாம தெரியுதா? இந்த அட்மின் ஒரு போன் இருக்கு பாருங்க, அந்த போன். ஐயா சீனி ரவி பாரதி ஐயா அன்மியூட் பண்ணுங்க. யார் பண்ணிருக்கீங்க அட்மினா? கர்னல் குமார் படிக்கிறாரு. ஹலோ ஹலோ, நான் படிக்கிறேங்க. கர்னல் குமார் படிக்கிறாரு. ஹலோ. இல்ல இல்ல, உங்க பேர் வந்து அட்மின் இருக்கு, வேற எதுவும் கர்னல் குமார் ஐயா படிங்க. உங்க பேர் அட்மின் இருக்கு, வேற எதுவும். ஓகே, நான் படிக்கலாமா? படிங்க ஐயா. ராஜேந்திர பாபு, முதலில் 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 உங்களை என்னோடு இணைத்த நண்பர் ராஜேந்திர பாபு அவர்களுக்கு நன்றிகள். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்ற தலைப்பில் கவிதை பாட வந்துள்ளேன். கேக்குதா? கேக்குதா? கேக்குது. படிங்க. தமிழ் எங்கள் உயர்வு தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் என்ற தலைப்பில் பாட வந்துள்ளேன். கர்னல் மு குமார், ஓய்வு, பெங்களூர். சிவன் என்று சொல்லுவார், சிவன் மகன் என்று கூறுவார். செந்தமிழே செய்ததுனை யார்? செம்மொழி நீ என்று செப்பியது உலகின்று சிந்தையது குளிர்கிறது பார். ஐந்திணைகள் வளர்ந்தரும் ஆதவன் தினமரும் அற்புத நாட்டில் உதித்தாய். அகமென்றும் புறமென்றும் அறமென்றும் மரமென்றும் அறிவெல்லாம் அள்ளித்தந்தாய்.
சாமி நூலானாலும் சாதி நூலானாலும் சாதனைகள் செய்த மொழினி சைவ மதம் வைணவம் சமண மதம் பௌத்தமும் சங்கதம் சங்கதிகள் சொன்ன மொழினி திருக்குறள் சொல்லாதது திசையட்டில் கிடைக்காது தினமொன்றை படித்தால் போதும் திருவாசகம் ஒன்றில் தினம் உருகினால் போதும் மனம் தித்திக்கும் தேனாய் மாறும் காதலும் வீரமும் காளையர் கழகென்ற கருத்தினை சொல்லி தந்தாய் கற்பு நெறிதன்னை கண்டிப்பாய் இருபாலும் காத்திடல் வேண்டும் என்றாய் ஈதல் விருந்தோம்பல் இல்லாத இல்லறம் நல்லறம் இல்லை என்றாய் ஈசனை சேர்ந்திட இருந்தாலும் வழிகள் பல இரக்கமே சிறந்ததென்றாய் தமிழன்கள் உயர்வுக்கு வான் என்று சொன்னதை தமிழாணி மெய்யாக்கீடு தமிழன்கள் உயர்வென்று தமிழர்கள் உயர்வுக்கு வான் என்று சொன்னதை தமிழாணி மெய்யாக்கீடு தமிழதம் பண்பாட்டை தரணிக்கு நீ காட்டு தாழ்வெல்லாம் பொய்யாக்கீடு வலியவந்து ஊடகம் வளைவீசும் சிக்காதே வானமே எல்லை உனக்கு வாழ்வென்பதொன்று வாழ்வென்பதொரு முறை வாழ்த்த வேண்டும் தலைமுறை வணங்கிச் செல் தெய்வம் இருக்கு ஐயா நன்றி நன்றிங்க மிக சிறப்பான கவிதை மோகன்தாஸ் கரஞ்சந்த் பாபு வந்தால் கூட்டம் வரும் ஐயா ஒரே நிமிடங்க ஒரே பாபு வந்தால் கூட்டம் வரும் அது அந்த விடுதலையில் வந்ததொரு காலமாகும் பாபு வந்தால் கூட்டம் வரும் அது அந்த விடுதலையில் வந்ததொரு காலமாகும் ராஜேந்திர பாபு வந்தால் கவிஞர்களும் வந்திடுவார் இது எங்கள் கவிதை காலம் ராஜேந்திர பாபுவோடு வந்திருந்த கவிஞர் கர்னல் குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அழகான சொந்த கவிதை அடுத்த கவிஞர் படிக்கலாங்கய்யா ராஜேந்திர பாபு ஐயா திருவி பாபு இருக்கு சொல்லுங்க அடுத்த கவிஞர் யார் படிக்கலாமான்னு சொல்லிருக்காங்க பாருங்க அவங்க பேருக்கு ஐயா திருவி பாபு படிக்கலாமா திருவி பாபு ஐயா நீங்க நிறைவா படிக்கலாங்கய்யா ரைட் ஓகே சீனி ரவி பாரதி ஐயா சீனி ரவி பாரதி இங்கிலீஷ்ல பேர் இருக்கு SCENI சீனி ரவி பாரதி ஐயா சீனி ரவி பாரதி மூன்று ஐயா நீங்க சீனி ரவி பாரதி ஐயா ஒரு நிமிஷம் கழிச்சு படிங்க உங்க மைக் என்ன ஆன் பண்ணல உங்க மைக் ஆன் பண்ண வேண்டும் ஐயா நான் படிக்கட்டுமா இருங்க ஒரே நிமிடம் சரி ஜெயக்குமார் படிங்க அடுத்தது சீனி ரவி பாரதி படிக்கலாம் ஜெயக்குமார் படிக்கிறேன் ஐயா பாவேந்தர் தமிழ் மக்கள் இதயத்தில் வீற்றிருக்கும் தன்மான கவிஞர் பாவேந்தனார் அமிர்தனகதம் மொழி நலத்தை அவனிக்கு பறைச்சாற்ற பா புனைந்தார் தமிழ் உணர்வை ஊட்டுவதில் நிகரில்லாத தமிழேறு போன்றின் உலகில் வாழ்ந்தார் இந்த நாள் எண்ணத்தின் வண்ணங்களை நல்ல தமிழ்களால் நாளும் தந்தார் இயற்கையின் அழைக்கூறுகளை இன்பத்தின் சொற்களில் குழைத்து தந்தார் நயமாக பாடுகின்ற நீதிகள் நயமாக படுகின்ற நாட்டு மக்கள் மனங்களில் விதைத்து சென்றார் கைம்பெண்ணின் கைங்கள் மறுமணத்தை ஆதரித்தார் கல்வி நலம் பேணி பெண்களுக்கு உறுதி என்றார் ஐயமர கழுத்துக்கள் இறுதியாகும் அறிவு நல் ஊட்டுகின்ற எழுத்தின் வேந்தர் மொழிப்பட்டை ஊட்டுவதே என்றார் மூடச்செயல் சடங்குகளை எதிர்த்தே நின்றார் ஆழ்கடல் போல் பெருமை மிக்க புகழின் செல்வர் ஆக்கிய நல் பாதையிலே பயணம் செய்வோம் ஐயா இளமாறன் நிகழ்ச்சியிலே இவரை கண்டேன் இளமாறன் நிகழ்ச்சியிலே இவரை கண்டேன் இனமான உணர்வோடு கவிதை தந்தார் ஜெயக்குமார் கவித்திறனும் வாழ்க வெல்க ஐயா அடுத்த கவிஞர் சீனி ரவி பாரதி பாரதிதாசன் பிறந்த நாளில் அனைத்து கவிஞர்களையும் கண்டு மகிழ்வதில் பெருமைப்படுகின்றேன் இயலும் இயலும் என்று எல்லா துறைகளிலும் இயலும் ஐஏஎஸும் இயலும் என்ற முனைவர் தமிழ் இயலன் அவர்களே நிறமாறா பூக்களை மரபு கவிதையில் மாறா மனம் பரப்பும் மரபு வேந்தர் பொதுகே வெற்றிவேலன் அவர்களே அதிகால தேநீராலும் அழகான தமிழாலும் தமிழ் ஞானம் ஊட்டும் ஞான வெடிவேல் அவர்களே திருவெல்லாம் திருவை பாடும் ஸ்ரீகுண்டவரை புகழ் பாடும் திருவை பாபு அவர்களே காலமெல்லாம் காலந்தோறும் கண்ணதாசின் கையோடு இலக்கிய மெய்யோடு பாடும் கே ஜி ராஜேந்திர பாலாஜி அவர்களே அறிவை விரிவாக்கிய அறிவொளி கவிஞரே அனைவருக்கும் வணக்கம்
தமிழை ஒளியென வணங்கி தமிழனுக்கு விழியென வாழ்ந்து பாரதி என்ற பெரு நெருப்பில் ஒரு சிறு பொறி எடுத்து பாறையெல்லாம் பரப்பிய நெருப்பு பாரதிதாசன். காதல், மானம், வீரம் என்ற தமிழர்களின் பண்பாடு நாகரிகத்தின் படிந்த துருக்களை துளக்கி ஒளியூட்டிய உதய சூரியன். ஆண் ஆதிக்க பிடியிலும் மதமாய் பேய்களின் சடங்குகளில் முடக்கப்பட்டு கிடந்த பெண் அடிமைத்தனத்தை ஒழிக்க வந்த போர்வாள் பாரதிதாசன். பகுத்து பகுத்து கீழ்ஜாதி மேல்ஜாதி என வர்ணாம்சரத்தை பெரியாரின் பகுத்தறிவு தடியால் அடித்து ஒடித்து இருளை விரட்டிய பகலவன் பாரதிதாசன். என்று பிறந்த நல் என்று உணரா இயல்பு நல் என்ற உலகின் மூத்த மொழி தமிழ், பல மொழிகளுக்கு பாலூட்டிய தமிழ் தாயை, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய தமிழனின் போர்வாள் பாரதிதாசன். அவருடைய அருமையான ஒரு பாடலை பாடி முடிக்கின்றேன். அவருடைய மேதின வாழ்த்து பாடல், உழவர் உழைக்கும் உழைப்பாளருடைய பாடல், அற்புதமான பாடல். சித்திரை சோலைகளே உமை நன்கு திருத்தை பாரினீலே, எத்தனை முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ முந்தன் வேறி நிலை. தாமரை பூத்த தடாகங்களை உமை தந்த அக்காலத்திலே, எங்கள் தூய்மை சகோதரர் தூர்ந்து மறைந்ததை சொல்லவோ ஞானத்திலே. நன்றி, வாழ்த்துக்கள். மிக அழகான கவிதை தந்தார் சீனி ரவி பாரதி. சீனி ரவி பாரதியின் கவிதை சீனி போல் இருந்தது. அன்பாக தந்தார், ஆனாலும் அளவாகவே தந்தார். இங்கே சர்க்கரை நோயாளிகள் கொஞ்சம் பேர் இருப்பதால் அவரது கவிதை அளவாகவே இருந்தது. நன்றி, வணக்கம். அடுத்த ஐயா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற தன்னம்பிக்கை தமிழகம் அறிந்த தன்னம்பிக்கை பயிற்சியாளர் திரு காந்தி லெனின் அவர்களையும், எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய வணிகவியல் துறை தலைவர் ஐயா செந்தில் அவர்களையும், செந்தில்குமார் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்த கவிஞர் மாங்காடு கஜேந்திரன். யாருங்க, பேர் சொல்லுங்க. மாங்காடு கஜேந்திரன். வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது, படிங்கயா. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை துணை கவிதை. வையத்தில் வாழும் அனைவருக்கும் வாழ்க்கை துணை ஒருவர் தேவை. ஆரம்பம் இணையும் போதிலே வாலிபத்தில் நான் ஜாலியாய் இருந்தேன், ஜோடியாய் அவளை என்னுடன் சேர்க்க மேடையில் அமர்த்தினார் இருவரையும். கோடையிலும் குளிரால் நடுங்கினேன். நாடியே வந்த நண்பர்கள் எல்லாம் தேடியே பிடித்தது சிறப்பு என்றார்கள். கூடி வாழ குடும்பத்தார் இணைத்தார்கள். ஓடி வந்து தாவி அவள் ஒட்டி கொண்டாள். காவி கட்டாமல் குடும்பத் தலைவனானேன். ஓவியம் போலவே வந்தவள் இதுவரை காவியம் படித்துக் கொண்டிருக்கின்றாள் என்னுடன். பூவிதழ் போல புன்னகை காட்டியே தினம் என்னுடன் காவியம் படித்துக் கொண்டிருக்கின்றாள். நன்றி, வணக்கம். ஐயா, அவரை நல்ல அசோகன் இருக்கிற மாதிரி தெரியல. ஐயா வேற யாராவது கவிதையை படிக்கிறேன். ஐயா, மாங்காடு கஜேந்திரனின் அழகு கவிதை அருமையாய் கேட்டோம். நாள்தோறும் காணொளியில் தனது கவிதைகளை அரங்கேற்றம் செய்யும் ஐயாவின் கவிதை மிக மிக சிறப்பு. அவர் பணி வெல்க. ஐயா, சேத்துப்பட்டு பள்ளியினுடைய தாளாளர் மரியாதைக்குரிய காமராஜ் ஐயா அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள். அவர்கள் வணக்கம். ஐயா, ஞானவடி வெள்ளையா வேற யாராவது கவிதை படிக்க வாய்ப்பு கேட்டிருக்காங்களா? ஐயா, திருவிபாபுக்கு
ஞான வடிவேல் அன்மியூட் பண்ணிடுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வேற யாரும் கவிதை படிக்கணுமா? ஞான வேற படிக்கணுமா? இல்ல இல்ல ஐயா நாங்க படிக்கலாமா? நீங்க வந்திருக்காங்க, ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அம்மா உங்க பேர் என்னமா? ஆ என் பேர் வித்யா சாரா. படிங்கம்மா படிங்க. ஏ கடைசியா திருவை பாபு, அதுக்கு அப்புறம் இளமாறன ஐயா பேசுவீங்க. அமுது அம்மா படிங்கம்மா, நீ கவிதை படிங்க. நீங்க படிக்கலாமா ஐயா? படிங்கம்மா படிங்கம்மா. குரல் கேக்குது, படிக்க தொடங்க நேரா. கவிதை தேனமுதே. தேனமுதே பாலமுதே, தேனமுதே பாலமுதே, நான் உன்னை பெற்றதால் போனதுண்டாம் என்னை பெற்றதால் என் பெருமார்பும் இழந்ததாம் மின்னு என்ற உடம்பும் விழுந்ததாம் அண்ணா ஆன நாளெல்லாம் உன்னை உன்னை நான் தாளாட்டும் பணியாம் அழகிய பஞ்சனை இல்லையாம் நான் உன்னை பெற்றதால் தேனமுதே பாலமுதே நான் உன்னை பெற்றதால் போனதுண்டான் என் இளமை நான் உன்னை பெற்றதாம் உன் அப்பா என் அத்தான் உருவும் பொய்தானா உற்று காதல் பத்தி போனதும் உண்மைதானாம் சிரிப்பும் கொள்ளாரமும் போனதுவாம் காதலின்ப நான் உன்னை பெற்றுதாள் தேனமுது பாலமுதே நான் உன்னை பெற்றுதா போனதுண்டா உன்னை பெற்றுதாம் பொன்னல்ல வெள்ளி அல்ல பூவே உன் கண்ணம் புது புது முத்தம் இந்தா இந்தா வாங்கல் இன்னம் உன்னை பெற்றுதாள் போனதுண்டாம் என் இளமை நான் உன்னை பெற்றுதாம் நன்றி. அமுதா முருகேன், என்னவா படிக்கிறீங்க நீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அமுதா? ஹலோ, என்ன பண்றீங்க, என்ன படிக்கிறீங்க? தேனமுதே. எதை படிக்கிறீங்க? நான் வந்து 7வது படிக்கிறேன். என் பேர் வித்யா. ரொம்ப மகிழ்ச்சிமா. ஒரு 7வது படிக்கிற குழந்தை இன்று வந்திருந்து கவிதை வழங்கியது, பாவேந்தருக்கு வாழ்த்து பாடல் வழங்கியது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க கவிதை துறையில் பெரிய அளவில் வளர வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். அடுத்ததாக திருவை பாபு அவர்களுடைய வாழ்த்துக்கள் மா தொடர்ந்து வா. திருவை பாபு படிக்கலாமா? படிக்கலாமா? படிங்க படிங்க ஐயா. புதியதோர் உலகம் செய்வோம், புதுவையில் புகுந்து விட்டால் சுவைக்கும் மதுவுக்கா பஞ்சம், அந்த மதுவையும் மயக்கும் பாவேந்தரின் தமிழ் தேனே எங்கும் விஞ்சும், உடைபட்ட வாளுக்கு கொல்லர் பட்டறையே தஞ்சம், கூர்வாள் என அறிவை தீட்ட பாவேந்தரின் கவிதைகளை படிக்க மனம் கெஞ்சும், அள்ளி பருகிவிட்டால் உனக்கு அறியாமை நீங்கும், தமிழுக்கு தொண்டு செய்வோர் தாய்க்கு தொண்டு செய்வோர், தமிழ் தேனியாய் இரு மன்றம் தோறும் சென்று தமிழ் தேனை உண்ணு, எட்டி பூவிலும் தேன் உண்டு, ஆம் தமிழ் தேன் உண்டு, மொழி பற்றிருந்தால் மொந்தை மொந்தையாக அல்லலாம், புதியதோர் உலகம் செய்ய உனக்கு கொடுவாளும் வேண்டும் உள்ளாங்குழலும் வேண்டும், களம் காண தயங்காதே சிங்கமே, உலக ஒற்றுமைக்கு உழைத்திடு என் தங்கமே. நன்றி. அழகான உரையும் தந்தார், அரிதான கவிதை தந்தார் திருவை பாபுவின் புகழ் சிறந்தோகி வாழ்ந்திடுங்க. அடுத்த கவிஞர் வேற யாராவது இருக்காங்களா? இங்க ஞான யாரோ ஒருத்தவங்க புதுசா வந்திருக்காங்க. ஞான வடிவேல் ஐயா ஐயா, ஞான வடிவேல் ஐயா, வேற யாராவது கவிஞர்கள் இருக்காங்களா? ஐயா இப்ப நாம ஐயா வேற யாரும் கவிஞர்கள் இல்லைன்னா இளமாறன் ஐயா கொஞ்ச நேரம் பேசு. ஞான வடிவேல் வாங்க. ஞானவடிவேல் கவியரங்கம் முடிச்சுக்கலாம் இல்லையா? ஞானவடிவேல் அவங்க பேசுறது கேட்க, ஹெட்செட் எடுத்துட்டு பேச சொல்லுங்க. ஹெட்போன் எடுத்துட்டு மைக் ஹெட்போன் தேவை இல்லைங்கயா.
வேற யாரும் இல்ல, வேற யாரும் இல்ல. இணையம் வழியாக நண்பர்களை இணைத்து கவியரங்கை நடத்துவதற்கும் அதை ஒருங்கிணைக்கிற பொறுப்பை எனக்கு வழங்கியதற்காகவும் ஞானவடிவேல் உள்ளிட்ட இந்த குழுவினர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதை பாடிய அனைவரின் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த விழாவின் நிறைவாக முகம் இளமாறன் ஐயா அவர்களுடைய உரை சிறிது நேரம். இளமாறன் கவிஞர் முகம் இருக்கு பாருங்க ஐயா, புகழ்ந்த ஐயா. நன்றி ஐயா, நீங்க பேசலாம் ஐயா. முகம் இளமாறன் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய 130வது பிறநாள் விழாவை மிகச் சிறப்பாக இந்த காணொளி மூலம் நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய கவிஞர் ஞான வடிவேலு ஐயா, தமிழ் இயலன், இந்த பொறியாளர் புகழேந்தி ஆகியோருக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பாவேந்தர் பாசறை மூலமாக பாவேந்தருடைய 100வது ஆண்டிலிருந்து ஆண்டுதோறும் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது அனைவரும் அறிந்த ஒன்று. தொடக்கத்தில் தலைமை உரையாற்றிய கவிஞர் வாசு வெற்றிவேலன், அதாவது புதுகை வெற்றிவேலன் அவர்கள் கூட தெரிவித்தார்கள், புதுகையில் பாவேந்தருடைய இல்லத்திற்கு சென்று ஒரு 14 ஆண்டு காலம் கவிதை திருவிழாவை நடத்தினோம். அதற்கு பிறகு இந்த 14 ஆண்டு காலமாக சென்னையில் நடத்தி வருகின்றோம். இந்த விழாக்களெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய நிறைவு இன்றைக்கு எனக்கு கிடைத்தது. என்ன என்று சொன்னால், கூட்டங்களே சேர்க்காமல் எல்லோருமே இந்த கவிதையை வாசித்து, அது மட்டுமல்ல புதிய இளைஞர்களை இந்த பட்டியலிலே சேர்த்து அவர்களை வளர்க்கின்ற இந்த பணியை செய்திருக்கின்ற அத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பாவேந்தர் பாசறை சார்பில் 28வது ஆண்டு நிறைநிலா கவிதை திருவிழா நடைபெற இருந்தது. இந்த கொரோனா நம்மளை தள்ளி வைத்து விட்டது. இருந்தாலும் அந்த குறையை நீக்கிய இந்த குழுவினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து ஒரு சில வரிகளை மட்டும், சில செய்திகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு இறைமறுப்பாளர் என்பதற்காகவே அவரை பலர் விரும்புவதில்லை. பாரதியைப் போல இரண்டும் பாடியவர் அல்ல. தொடக்க காலத்திலே இறை நம்பிக்கையோடு நிறைய பாடல்களை, சுப்பிரமணிய துரியமுது போன்ற இலக்கியங்களை பாடியிருந்தாலும் கூட பிற்காலத்திலே அவர் இறை நம்பிக்கை இல்லாதவர் என்பதன் காரணத்தால் அவரை யாரும் தொடுவதே இல்லை. ஆனால் அவருடைய உள்ளத்திலே புராண இலக்கியங்கள், அவர் வந்து சமய இலக்கியங்களை ஆழமாக கற்றவர், சங்க இலக்கியங்கள் மட்டுமல்ல சங்க இலக்கண நூல்களையும் ஆழ பயின்றவர், சமய இலக்கியங்கள் அனைத்தையும் ஆழ பயின்றவர், கம்பராமாயணத்திலே அதிகமாக தோய்ந்தவர், 4000 திவ்ய பிரபந்தத்திலே அதிகமாக தோய்ந்தவர், இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய மகன் மன்னர் மன்னன் அவர்களுக்கு பெரிய புராணத்தை கொடுத்து, பரஞ்சோதி முனிவர் எழுதிய பெரிய புராணத்தை கொடுத்து இதைப்படி உனக்கு கவிதை வரும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பெருங்கவிஞரான நம்முடைய கவிஞர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள், அவரே பெரிய கவிஞர், ஆனால் அவருடைய மகன் கண்மணி சுப்பு அவர்களுக்கு முருகசுந்தரம் எழுதிய கடைத்திறப்பு நூலை கொடுத்து இதை நன்றாக படி உனக்கு கவிதை வரும் என்று சொன்னாராம். அதுபோல பாவேந்தர் மன்னர் மன்னனுக்கு பெரிய புராணத்தை படி உனக்கு கவிதை வரும் என்று சொன்னார். இதற்கு எதற்காக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அவர் எந்த புராண கதையாக இருந்தாலும் அல்லது புராண செய்திகளாக இருந்தாலும் அதில் தமிழ் இருக்கிறது, தமிழ் தான் நமக்கு தேவை என்று உணர்ந்தவர். ஒரு சிறு செய்தி, ஒரு நிகழ்வு, புதுச்சேரியிலே அவர் இருக்கும் பொழுது, இன்றைக்கும் கூட நம்ம ஆறுகழி மாதத்திலே நம் ஊர்களிலே இருக்கின்ற கோயில்களிலே காலையிலே பாட்டு ஒலிக்கும், கோயிலிலே பாட்டு ஒலிக்கும், அம்மா அதாவது இறை பாடல்கள் ஒலிக்கும். அதுபோல புதுவையிலே அவர் இருந்த பெருமாள் வீதியிலே கடைசியிலே பெருமாள் கோயில் இருக்கிறது. அந்த பெருமாள் கோயிலில் காலையிலே மார்கழி மாதத்தில் தொடர்ந்து பாட்டு போட்டு கொண்டிருந்தார்கள்.
ஒரு நாள் திடீரென்று அந்த பாட்டு நின்று விட்டது. அங்க இருப்பவர்களுக்கெல்லாம் என்ன, இந்த நாத்திகவாதி பாரதிதாசன் தான் நிறுத்திருப்பான் என்று காலையில் ஒரு 10-15 பேராக நேராக வந்து பாரதிதாசன் வீட்டிற்கு வந்து கதையை தட்டுகிறார்கள். என்னையா என்று கேட்கிறார். என்னையா நீங்க இப்படி செஞ்சிட்டீங்களே, காலையில வந்து திருப்புகழ் ஆண்டாளுடைய பாசனங்களை கேட்டுட்டு இருந்தோமே, எல்லாம் நிறுத்திட்டீங்களேன்னு. எவையா சொன்னது நான் நிறுத்தினேன்னு, நானே காலையில அருமையான தமிழ் கேட்கிறமேன்ட்டு அதற்காகவே சீக்கிரம் எழுந்து உட்கார்ந்து கேட்கிறவன் நானு. யார் உனக்கு சொன்னது, போய் அந்த அர்ச்சகரை கூட்டு வா என்று சொன்னார். அர்ச்சகர் வந்த பிறகு உண்மை தெரிந்தது. இல்லையா, இந்த தெருவில் இருக்கின்ற ஒரு காவல் உயர் அதிகாரி, அவரும் ஒரு ஐயர் தான், அவர் தான் காலையில தூக்கத்தை கெடுக்கிறியே என்று அதை போடாது என்று சொன்னார்கள். அப்படி அவருக்கு வந்து சமய இலக்கியங்களாக இருந்தாலும் அதுல தமிழ் மீதுதான் அவருக்கு உண்டு. அதனால்தான் தாயை படித்தவனை தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொன்னார். இருதுவரை தமிழைத்தான் அதிகமாக முன்னிலைப்படுத்தி தமிழ் வழி இனம் இன வழி நாடு என்ற கொள்கையை முன்னெடுத்தவர். அதனால்தான் அவருடைய பாடல்ல எல்லாம் வேகமாக வீறு கொண்ட பாடலாக இருக்கும். சலுகை போனால் போகட்டும், என் அலுவல் போனால் போகட்டும், தலைமுறை ஒரு கோடி கண்ட என் தமிழ் விடுதலை ஆகட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ் மொழி போருக்காக, உள்ளம் இருப்பதும் உயிர் இருப்பதும் உயிர் நிகர், உள்ளம் இருப்பதும் உடல் இருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக, போனால் என் உயிர் போகட்டும், கூழுடல் நிலை ஆகட்டும், தினால் செய்த என் சந்தமிழ்தான் திக்கட்டுமே மிக நிற்கட்டுமே என்று பாடிய புரட்சி கவிஞர் அவர்கள் தமிழாய் வாழ்ந்தார், தமிழுக்காக வாழ்ந்தார். அவரால் தான் இன்றைக்கும் தமிழ் உயிர் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர் ஊட்டிய அந்த வீர் உணர்வை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்ற பணியில் இருக்கின்ற அத்துறை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இடையிலே வந்த எனக்கும் ஒரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. நன்றி. நன்றி சொல்றேன். ஒரே ஒரு நிமிடம், நம்முடைய இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. நான் சிறுவயது முதல் மேடையில் பேசும் போதெல்லாம் பாரதிதாசன் கவிதைகளை மேற்கோள் காட்டுவது உண்டு. திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றுடன் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள், ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே. வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோல் எங்கள் வெற்றி தோள்கள், கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம், பெண்குருதி தனிக்கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழெங்கள் மூச்சாம் என்று பாவேந்தரின் பாடலை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழில் அண்ணையா, ரொம்ப மகிழ்ச்சிங்க, அழகான பாடல் நினைவுபடுத்தீங்க. ஐயா ஞானவடி வேலையா பாத்தீங்க, ஐயா கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது. மிக்க நன்றி முகம் இளமாறனவை அவர்கள், நீங்க வந்தது வந்து மிக மிக சிறப்பாக இருந்தது. தங்க ஆரத்தின் மேல் ஒரு முத்து பயித்தால் போல, ஒரு வைரம் பயித்தால் போல உங்களுடைய உரையும் அமைந்திருந்தது. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக சிறப்பாக கொண்டு செல்வதற்கு இரு கண்கள் போல இருந்த உதவியவர்கள் தமிழிலன் அவர்களும் ஐயா ரத்ன புகழேந்தி அவர்களும். குறிப்பாக ரத்ன புகழேந்தி அவர்கள் தன் முகம் காட்டாது பின்புறம் இருந்து ஒரு மூளையை போல் செயற்பட்டு இதனை செயற்படுத்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். முகம் இளமாறன் ஐயா அவர்கள் அந்த ஆண்டாள் திருப்பாசுரங்களை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, ஒரு நினைவு வந்தது. பாரதிதாசன் திராவிட திருப்பாடல் காலை பத்து என்று அது போல ஒரு பள்ளி எழுச்சி பாடலை பாடியிருக்கிறார். அந்த பாடல படிக்கும் பொழுது அவருடைய தமிழினுடைய அந்த ஆற்றல், அந்த ஆளுமை என்பது அவ்வளவு அப்படி மனதை அப்படி அள்ளிக்கொள்வது போல இருக்கிறது. கவிஞர் திருவேபா கூட சொன்னார், இயற்கையை காணுகிற பொழுது பாரதிதாசனுடைய அந்த ஆற்றல் என்பது மிக மிக அதிகமாக வெளிப்பட்டு வருகிறது. அந்த வகையில் அவர் அந்த சூரியனை பாடுகிற பொழுது வெவ்வேறு வகைகளில் பாடுகிறார். தங்கம் உருக்கி பெருவான் தாவுகின்றான் செங்கதில் செல்வன், தேர்களை கொல்ல அமர்ந்து செழும் பருதி ஆறுகளி மேல் காட்சி அளிக்கின்றான், மண்ணிய கீழ்கடல் மேல் பொன்னங் கதிர் செல்வன் துண்ணினான், இன்னும் நீர் தூங்கல் இனிதோ என்று இந்த திராவிட மக்களை
இந்த தமிழர்களை எழுப்பக்கூடிய அவர் மேலும் பாடுகிறார். கிழக்கு மலரணையில் தூங்கி கிடந்து விழித்தான் எழுந்தான் பிரிகதிரோன் வாழி. கிழக்கு மலரணையில் தூங்கி கிடந்து விழித்தான் எழுந்தான் விரிகதிரோன் வாழி. விழிப்பெய்த மாட்டீரோ தூங்குவீரோ மேலும் அழிப்பார் தமிழை அடிமையில் சேர்ப்பார் ஒழிப்பீர் பகையை நொடியில் மறவர் வழி தோன்றும் மங்கையில் காளையரே வாரீரோ என்று புதியதோர் உலகம் படைக்க ஒரு போர்ப்பரணி பாடுகிறவன் அந்த போர்ப்படைக்கு மங்கரையும் அழைக்கிறான். ஒழிப்பீர் பகையை நொடியில் மறவர் வழி தோன்றும் மங்கையீர் காளையரே வாரீரோ. அவன் முதலில் அழைப்பது பெண் குலத்தை, மங்கையர் குலத்தில்தான் அவன் முதலில் அழைக்கிறான் மங்கையீர் காளையரே வாரீரோ என்று தன்னுடைய பாடல் பதிவுகளில் கற்பனையில் அந்த கருத்துக்களில் பல்வேறு புதுமைகளை செய்த பாவலன் பாரதிதாசன். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் கவிஞனை நினைவு கொள்ளக்கூடிய இந்த அற்புதமான இந்த நிகழ்ச்சியை இருந்து அதில் பங்கேற்று சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது அது முழுமையான நன்றியாக இராது என்று என் உள்ளத்தில் இருந்து என்னுடைய அற்பார்ந்த நன்றியை உங்கள் அனைவரும் மலர் காலடி மலர்களுக்கும் அர்ப்பணித்து இதற்கு உதவி செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி இந்த விழா இனிதே முடிவுகிறது. முறையாக இதற்கு நன்றி சொல்லுமாறு மாணிக்கவாசன் உரையாற்றுமாறு கவிஞர் மாணிக்கவாசன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். அவருடைய நன்றிகளோடு இந்த விழாவை இனிது நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். மாணிக்கவாசன் சொல்லுமா? சொல்லுங்க ஐயா. நன்றி சொல்லுங்க ஐயா. இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா நடந்தது. தமிழில் ஐயா விதை போற்ற இந்த நிகழ்ச்சி ஞான வடிவில் மூலமா மேலும் துடித்திருக்கிறது. அவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஐயா புதுகை வெற்றிவேலன், திரு பாரதிதாசனை பற்றி பேசிய திருவி பாபு, டி நந்தகுமாரன், ராஜேந்திர பாபு, கவி பாடிய ஒரு 13 கவிஞர்கள் சிறப்பாக இடையிலே வந்தாலும் சிறப்பாக பாரதிதாசன் நினைவு கூர்ந்த ஐயா முனைவர் இளமாறன் ஆகியோருக்கும் இந்த தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் நிகழ்ச்சி சிறக்க ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. ஐயா தமிழ் ஐயா தமிழ் ஐயா பாரதிதாசன் வாழ்க்கையை பத்தி சொன்னதுனால வாழ்க்கையை பத்தி வாழ்வதும் தாழ்வதும் நம் வசதியால் இல்லையே வார்த்தையில் உண்மை வேண்டும் வாழ்த்திடும் உள்ளம் வேண்டும் மனவளமும் வேண்டும் மனம் போல் வாழ்க மகிழ்வை காண்க வாழ்வதும் தாழ்வதும் நம் வசதியால் இல்லையே வார்த்தையில் உண்மை வேண்டும் வாழ்த்திடும் உள்ளம் வேண்டும் மனவளமும் வேண்டும் அன்பை நாம் தேடி தேடி அனுதினம் வாடுகின்றோம் அன்பை நாம் தேடி தேடி அனுதினம் வாடுகின்றோம் பண்பையே கேலி பேசி பகைமையை நாடுகின்றோம் நம் கண்ணிலே கண்ட காட்சி நம் கண்ணிலே கண்ட காட்சி கனவிலும் மாறுமா அந்த கனவுதான் வாழ்க்கை என்றால் கவலைகள் தீருமா நன்மை என்றும் நாம் காண்போம் நம்மை என்றும் நாம் காண்போம் வாழ்வதும் தாழ்வதும் நம் வசதியால் இல்லையே எண்ணம் போல் எந்த வாழ்வும் எய்திடல் இன்பமாகும் இந்த கொரோனா நீங்கின பிறகு எண்ணம் போல் எந்த வாழ்வும் எய்திடல் இன்பமாகும் வண்ணம் போல் யாவும் என்றும் வானவில் போல மாறும் இதை திண்ணமாய் எண்ணுவோர்கள் இதை திண்ணமாய் எண்ணுவோர்கள் தினம் தினம் கூடுவோம் இந்த மண்ணிலே விண்ணை காணும் மார்க்கங்கள் தேடுவோம் நன்மை என்றும் நாம் காண்போம் நன்மை என்றும் நாம் காண்போம் வாழ்வதும் தாழ்வதும் நம் வசதியால் இல்லையே வார்த்தையில் உண்மை வேண்டும் வாழ்த்திடும் உள்ளம் வேண்டும் மனவளமும் வேண்டும்
மனம் போல் வாழ்க மகிழ்வை காண்க வாழ்வதும் தாழ்வதும் நம் வசதியால் இல்லையே. செவிமடுத்த மிக்க நன்றி. ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய மற்றொரு பாவேந்தர் விழா ஒன்று இருக்கிறது. அதுல வந்து திருவண்ணாமலை சேட்பட்டை சேர்ந்த ஆகச்சிறந்த பேச்சாளர் முத்துவேலன் அவர்கள் பேசுறாங்க. ஏன்னா நம்ம நண்பர்கள் இப்பதான் ஜூம்ல கத்துக்கிட்டதான் நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைக்க முடியல. முத்துவேலன் அவர்களுடைய கதை இருக்கிறது, அங்கேயும் ஒரு நிமிடம் கவிதை படிக்கலாம், பாவேந்தரை குறித்து ஒரு நிமிடம் பேசலாம் என்ற ஒருங்கிணைப்பு இருக்கிறது. மாலை 5 மணிக்கு இதே மீட்டிங் ஐடியை போட்டு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறேன். இப்போ ஞான வடிவேலுடைய பங்கெடுத்துக் கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நல்ல விதமாக நிகழ்ச்சி நடந்தது. மறுபடி சந்திப்போம். நிகழ்ச்சி எப்படி இருந்தது அவருடைய கருத்துக்களை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். என்னுடைய நிகழ்ச்சியில பேசுறவங்களுக்கு இடையில நான் குரல் கொடுக்கறப்போ அது யாருமே அது காதுல கேட்கல. அதனால பேசுறவங்களை பத்தியான ஒரு என்னுடைய கமெண்ட், என்னுடைய கருத்தை சொல்ல முடியல. இடமடிச்சிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு அவ்வளவு சரியா இல்ல. இருந்தாலும் ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. இதுல வந்து இவருடைய ஞான ஒளியோடைய பங்கெடுப்பு மிகப்பெரியது, அளப்பரியது. தமிழியலும் சரி, மற்ற உரையாற்றியவர்களும் சரி, கவிஞர்களும் சரி, எல்லோருமே நல்லா சிறப்பா செய்திருக்கிறார்கள். இன்னொரு முறை இந்த நிகழ்ச்சிகளை, இதே போன்ற வேறு நிகழ்ச்சிகளை நாம் நடத்துகிற பொழுது இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தலைமை பொறுப்பை நான் சரியாக செய்யவில்லை என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் நான் வந்து முதலில் இதுக்கான தயாரிப்போடு நான் வரவில்லை என்பது ஒன்று. வந்ததற்கு பிறகு உரையாளர்கள் பேசியதில் இருந்தும் அதுக்கப்புறம் எனக்கு வரக்கூடியது கடைசியாக நான் சொல்லலாம் என்று காத்திருந்தேன். அதுக்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டேன். அதனால் இன்னொரு நிகழ்ச்சிகளிலே நாம் பங்கேற்கிற பொழுது நான் முழுமையாக அதை என்னுடைய கடமையை நான் ஆற்ற கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது இந்த கவிஞர்களுக்கும் இதை ஏற்பாடு செய்து இதை வெற்றிகரமாக நடத்துவதற்கு துணை புரிந்த அத்துணை பேருக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய தலைமை பொறுப்பை நான் சரியாக செய்யாவிட்டாலும் கூட அதை ஈடு செய்கிற அளவுக்கு ஞான வடிவேல் அவர்கள் அந்த பகுதிகளை எடுத்துக்கொண்டு அருமையாக செய்திருக்கிறார். அதற்காக அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு இதை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் இறுதி கட்டத்தில் எனக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்த ஞான வடிவேலுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். முடிக்கலாம். ரொம்ப நன்றி. மாலை கூட்டத்தில் வாங்க அவசியமாக ஞான வடிவேல் முடிச்சுக்கலாமா? ஐயா நன்றி. ஐயா புகழ் ஐயா நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். ஞான வடிவேல் ஐயா வணக்கம் சொல்லிட்டாங்க, முடிச்சுக்கலாம். பாரதிதாசன் பிறந்த நாள் விழா அனைவருக்கும் நன்றி. இத்துடன் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி.